இங்கே கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. வந்த ஒவ்வொருவரையும் தகப்பன் நீர் ஆசீர்வாதமாக வழிநடத்தும் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடியும் வரை நடக்க இருக்கும் ஒவ்வொரு ஆராதனையும் தகப்பனை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அம்மே. ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் முகமாக இரண்டு பாடல்களை நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நீ நம்பிடும் தேவன் நிர்வாகமாயிருப்பதால் காரியமே
சிந்திக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்தரிக்க மேலும் செய்வார் பயமில்லையே, மேலானதை நீ சுதந்தரிக்க மேலும் செய்வார் பயமில்லை. ஓ பயமில்லை, 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 நம் சார்பு கத்தருண்டு பயமில்லை, 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 நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை, நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு. பயமில்லை, 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 நம் சார்பு கத்தருண்டு பயமில்லை, 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 நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. சூரன் என்று துதிகள் வாசம் செய்பவரே,
முக்கியமான நேரத்துக்குள்ள நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். நம் வாலிப பிள்ளைகள் இந்த நேரத்தில் நம்மளை ஆராதனையில் வழி நடத்துவார்கள். ஹலலுயா ஹலலுயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சும்மா காரங்களே இல்லை, உண்மையாலும் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். வசனம் அப்படித்தான் சொல்லியிருக்கு. நம்ம என்ன போகிறோம்? மகிழ்ச்சியோடு இயேசப்பாவை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதிக்கு முன்பாக நம்ம வரப்போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாமே சுவையே என்று. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாமே சுவையே பாடுவோம். ஹோசன்னா 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 என்று. ஹோசன்னா 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 பாடுவோம். ஹோசன்னா 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 பாடுவோம். ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாமே சுவை என்றும். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாமே சுவை. சத்துருவை மேதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார், சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார்.
கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், புதுபலன் தருவார், புதுபலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், புதுபலன் தருவார், புதுபலன் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பா, விண்ணப்பத்தை கேட்பா, கிருபை பொழிவா, கிருபை பொழிவா, வாக்குத்தத்தம் செய்வா, வாக்குத்தத்தம் செய்வா, நிறைவேற்றி முடிப்பா, நிறைவேற்றி முடிப்பா, விண்ணப்பத்தை கேட்பா, விண்ணப்பத்தை கேட்பா, கிருபை பொழிவா, கிருபை பொழிவா, வாக்குத்தத்தம் செய்வா, வாக்குத்தத்தம் செய்வா, நிறைவேற்றி முடிப்பா, நிறைவேற்றி முடிப்பா. நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, ஹோசன்னா ஹோசன்னா, பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. என்னை வல்லடைக்கு நீக்கி, உக்காரங்களால் தூக்கி, உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடைக்கு நீக்கி, உக்காரங்களால் தூக்கி, உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்தளவே எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன், எந்தளவே எந்த நடை காலமே எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் என்னை தூக்கி விட்டு உயர்வான தலங்களில் நிறுத்தி, ஆழத்தில் இருந்த என்னை உயர்த்தி வைத்து, உயர்வான கரங்களில் நிறுத்தி வைத்து, எதிரான யோசனை அதமாக்கி நீ, உன்னது யோசனை நிறைவேற்றி நீ, எதிரான யோசனை அதமாக்கி நீ, உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீ. எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்போம், எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்போம். என்னை வல்லடக்கி நீக்கி, கரங்களா தூக்கி, உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி, கரங்களா தூக்கி, உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன், எங்கள் ஆதரவே அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் ஆயிரம் என்னோடு போரிட்டாலும்,
மேற்கொள்ளும் அதிகாரம் ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுந்த இடங்களில் உயர்த்தி வைத்தி கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர் நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தி எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதிப்போம் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதிப்போம் பாடு ஓசன்னா 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 துதி ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 துதி ஓசன்னா 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜா நீ ராஜாவாமே சுவையே ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாமே சுவையே சத்துருவை மிதிப்பா சத்துருவை மிதிப்பா எதிரி அடங்குவார் எதிரி அடங்குவார் இயேசுவே ஜெயிப்பா இயேசுவே ஜெயிப்பா ராஜரீகம் பண்ணுவார் ராஜரீகம் பண்ணுவார் சத்துருவை மிதிப்பா சத்துருவை மிதிப்பா எதிரி அடங்குவார் எதிரி அடங்குவார் இயேசுவே ஜெயிப்பா இயேசுவே ஜெயிப்பா ராஜரீகம் பண்ணுவார் ராஜரீகம் பண்ணுவார் கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாமே சுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாமே சுவையே ஹல்லேலூயா 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 நம்ம இயேசுபோட சமூகத்துல மகிழ்ச்சியோடு திரும்பவும் அதே வசனம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆரவார சத்தத்தோடு அவருடைய சன்னதிக்கு முன்பாக நம்ம கடந்து போக போறோம் எல்லாரும் இந்த வேலையில இயேசுப்பாவை கண்களை மூடி இயேசுப்பா இயேசுப்பா உங்களை நாங்கள் உற்சாகத்தோடு ஆராதிச்சோம் ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகளை நினைத்து ஆராதிச்சோம் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு ஆராதிச்சோம் இயேசுப்பா இயேசுப்பா அதே ஆனந்த சத்தத்தோடு உங்க சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் வர ஆயத்தமா இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களை கண்ணோக்கி பாருங்க சுவாமி அப்பா எங்களை வல்லடைக்கு நீக்கி கரங்களால் எங்களை மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே எல்லா விதமான தீங்குகளுக்கும் எங்களை பாதுகாத்தீர் இயேசுப்பா எங்கள் அரணானவர் நீங்க இயேசு சுவாமி எங்கள் கோட்டை நீங்க தான் இயேசுப்பா நாங்கள் மனுஷரை நம்பவில்லை குதிரைகளையும் ரதங்களையும் நாங்கள் நம்பல ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறோம் இயேசுப்பா வேற கரங்களை உயர்த்தி சொல்லலாமா குதிரைகளை நம்பவில்லை ரதங்களையும் நம்பவில்லை குதிரைகளை நம்பவில்லை ரதங்களையும் நம்பவில்லை ஏழைகளின் பலன் நீரே ஓ திங்கற்றோர்க்கு அடைக்கலமே ஏழைகளின் பலன் நீரே திங்கற்றோர்க்கு அடைக்கலமே உம்மை நம்புவே உம்மை நம்புவே உம்மை நம்புவே உம்மை முழுவதும் சார்ந்திருப்பே உம்மை நம்புவே உம்மை நம்புவே உம்மை முழுவதும் சார்ந்திருப்பே விசுவாசத்தை ஆரம்பிச்சது நீங்க இயேசுப்பா விசுவாசத்தை ஆரம்பித்தவ நீரே என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே விசுவாசத்தை ஆரம்பித்தவ நீரே என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே நீ சொன்னாலாகுமே நீ கட்டளையிட்டால் நிற்குமே நீ சொன்ன
நம்புவேன் முழுவதும் சார்ந்திருவேன் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் உம்மை முழுவதும் சார்ந்திருவேன் மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் உமது கிருபை விலகாதே மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் உமது கிருபை விலகாதே புது வாழ்வினை தந்தீரையா புது வாழ்வினை தந்தீரையா உம்மை போல உம்மை போல யாரும் இல்லை எந்த நண்பரேசுநாதா உம்மை போல யாரும் இல்லை எந்த நண்பரேசுநாதா தாயை போல தாயை போல தேற்றி நீரையா தந்தை போல் என்னை தாங்கி நீரே தாயை போல தேற்றி நீரையா தந்தை போல் என்னை தாங்கி நீரே உம்மை போல யாரும் இல்லை எந்த நண்பரேசுநாதா உம்மை போல யாரும் இல்லை எந்த நண்பரேசுநாதா தாயை போல வெற்றி நீரையா தந்தை போல என்னை தாங்கி தாயை போல தேற்றி நீரையா தந்தை போல என்னை தாங்கி நீரேசப்பா எங்களை தாய் போல தேற்றுகிறவர் நீங்க மாத்திரம் ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையிலும் இசப்பா இசு சுவாமி நீங்க நுகர்கிற ஒரு வாசனையாக எங்கள் ஆராதனை இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே தேவனே எங்களையும் எங்களுடைய ஆராதனையும் நீங்க அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இசப்பா இசப்பா எங்கள் மத்தியில வாருங்க ஆண்டவரே எங்கள் மத்தியில நீர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் இசப்பா இசப்பா எங்க இரண்டு மூன்று பேர் என் நாமத்தை நிமித்தம் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் வாசம் செய்வேன் என்று சொன்னவர்ல இசப்பா எங்க நடுவில் வாங்க ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையில எங்கள் மத்தியில வாருங்க சுவாமி துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே ஒருவருக்கு மாத்திரம்தான் இசப்பா எங்களுடைய துதி கனம் மகிமை அனைத்திற்கும் பாத்திர இங்க ஒருவர் மாத்திரம்தான் இங்க ஒருவர் மாத்திரம்தான் இயேசு சுவாமி இசப்பா இந்த ஆராதனை வேலையில எங்களோடு இடைப்பட்ட தேவருக்காக நன்றி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உமது கருத்துல தருகிறோம் இயேசுப்பா சகல கனமும் துதியும் உமக்குரியது ஆண்டவரே நீரே மகிமைப்படுவீராக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஹலேலூயா ஹலேலூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க கர்த்தர் ஒரு நல்ல ஆராதனை கொடுத்தார் கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டியா இருக்கும் ஹலேலூயா இந்த வேளையில எரேமியா 33:3 சொல்லப்பட்டது போல என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தர அளிச்சது நீ என்னாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்வேன் என்று சொன்னது போல
அநேக நாட்களை வாலிப பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்களுக்காக ஜெபிச்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தம் எங்களுக்கு எரேமியா 33:3 கர்த்தர் கொடுத்தாரு. அதன்படியாக அநேக சாட்சிகள் இருக்குது எங்கள் வாலிப பிள்ளைகள் மத்தியில். பட் எல்லாம் சொல்ல போனோன்னா இந்த எனக்கு யூத் மீட்டிங்கே போதாது. முடிஞ்ச அளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லும்படியாக பிள்ளைகள்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ இந்த வேலை ஒருவர் என்னை கனப்படுத்தினால் நான் உன்னை கனப்படுத்துவேன் சொன்னது போல் பிள்ளைகள் வந்து கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் செய்ததை இந்த வேலையில் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே சொல்லுவார்கள். அனிதா முதலில் வந்து ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாக. இந்த இடத்துல என்னையும் ஒரு சாட்சியாக ஆண்டவர் நிற்க வச்சிருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 4 வருஷம் முன்னாடி என் வாழ்க்கையை நான் பார்த்தனா நான் இந்த இடத்துல இருப்பேன்னு நான் நினைக்கல. ஆனால் அவர் நினச்சாரு நான் இங்கே வந்து நிற்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும்னு. ஆண்டவரோட அது அவரோட அனாதி திட்டம், அவரோட தீர்மானத்தின்படி இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன். இதுவே ஒரு பெரிய சாட்சி என் வாழ்க்கையில். இதுவும் இல்லாமல் ஒரு 2 இந்த மாதத்தில் ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த 2 விஷயத்துக்காக நான் இந்த இடத்துல நான் சாட்சியாக கூற விரும்புகிறேன். என்னோட கழுத்தில் வந்து எனக்கு ஒரு 3 weeks பேக் பெயின் இருந்துச்சு. என்னால் குனிஞ்சு எந்த வேலையுமே பார்க்க முடியலை. அப்போ வந்து நான் யார்கிட்டையுமே சொல்லலை, நான் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் சொல்லி அழுதேன். இந்த மாதத்தோட வாக்கு தத்த வசனப்படி என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொன்னார். நான் அப்போ அவரை மட்டுமே நோக்கி கூப்பிட்டேன். எனக்கு எதுவுமே ஆகக்கூடாது ஆண்டவரே, நான் இதனால் ஒரு எஃபெக்ட் இருக்கக்கூடாதுன்னு நான் ஆண்டவரை நோக்கி மட்டுமே என் விண்ணப்பத்தை வச்சேன். அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் வந்து ஒரே நாளில் அந்த பெயின் இல்லாதபடி எனக்கு ஒரு ஒரு பரிபூரண விடுதலையை கொடுத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரே என்னை குணமாக்கின தேவன். 2வது சாட்சி, ஆண்டவர் என்ன நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒரு தானியையில் போல எலும்பு செய்வார்னு நான் நினைக்கல. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கிற இடத்துல நான் சில நேரம் குவிட் பண்ணி வந்துடலான்னு கூட நான் எண்ணி பார்த்த தருணங்கள் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் வந்து நான் தான் உன்னை அழைச்சேன், நான் தான் உன்னை அந்த இடத்துல வச்சேன், நான் உன்னை உயர்த்துவேன்னு என்னை வாக்கு கொடுத்து தானியலை போல் அந்த இடத்துல என்னை எலும்ப செய்திருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்ஸ். ப்ரைஸ் லார்ட். என் பேர் பிரதிமா. நான் வந்து இந்த இயர் வந்து யூஜி பாஸ்ட் அவுட் ஆனேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணலாம் லைஃப்பில் அப்படின்னு போது பிஜி பண்ணணுன்னு ஒரு பிளானில் இருந்தேன். ஸோ 2 காலேஜ் தான் அப்ளை பண்ணியிருந்தேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்புறம் லைலா காலேஜ் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுத்துக்குமே என்ட்ரன்ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுத்துக்குமே இன்னும் எனக்கு ஒரு 15 days ஆயிருக்கும், இன்னுமே எனக்கு கால் லெட்டர் வரவே இல்லை. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, என்ன இது நம்ம வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லேயே இருந்தேன். ஸோ ப்ரே பண்ணேன், எங்கள் யூத் கேர்ள்ஸ் என் ஃபாஸ்டிங் ப்ரேயர் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ஸோ அன்றைக்கி வெனஸ்டே இருக்கும் பைபிள் ஸ்டடி. அன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து கால் லெட்டர் வந்துச்சு. ஸோ பட் ஆனால் எனக்கு அங்கே காலேஜில் போகணும் சேரணும் விருப்பமே இல்லை. ஸோ சரி ஆகும் போதில் அங்கே தான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஸோ பைபிள் ஸ்டடி முடித்த உடனே பாஸ்டர் அங்கிள் கிட்டே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளவே வந்து மாதிரி லாயலா காலேஜ்லேருந்து மெசேஜ் வந்துச்சு, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்பவே முடியல, நான் அந்த மெசேஜ் 2 முறை பார்த்தேன், இது என்னோட எனக்கு தான் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்காக ப்ரேயர் பண்ண பாஸ்டர் அங்கிள், பாஸ்டர் ஆண்டி, யூத் கேர்ள்ஸ், மஞ்சு அக்கா எல்லாருக்காகவும் நான் தேங்க் பண்ணுறேன். ப்ரேஸ் பீ டு காட். நான் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நானும் யூஜி படிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நான் பிளான்ட் பயாலஜி படித்தேன். எல்லோரும் பார்க்கும்போதுலாம் பாட்னி படிச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு தான் எல்லோரும் கேட்பாங்க. அப்போ ரொம்ப எனக்கு டிப்ரெஷனாக இருக்கும், அதை கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும். அப்போ வந்து நான் ப்ரே பண்ணும்போது எனக்கு ஒரு சிட்டி பேங்க்கில் வந்து எனக்கு ஜாப் கிடச்சிச்சு. நான் போனேன், நான் செலக்ட் ஆகிட்டேன். ஆனாலும் எனக்கு அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா நான் படித்தது பாட்னி, ஸோ பேங்க்குக்கு ரிலேட்டடாக வந்து சும்மா தான் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது அந்த செலக்டடான கேண்டிடேட் இல்லைன்னா அதுக்கப்புறம் அனுப்பிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க எங்கள் சீனியர்ஸ்லாம். அப்போ வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணேன், எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இருக்கே சப்பா, ஆனால் அதுக்கேற்ற தேவை எல்லாமே எனக்கு வேணும், ஆனால் அந்த சிச்சுவேஷன் எனக்கு இல்லை, ஆனால் அதை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க அப்படி சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணும்போது அந்த காலேஜோட அட்மிஷன் வந்து 2 days பிஃபோர் முடிய போகுது. அந்த லாஸ்ட் டே தான் நான் போட்டேனே அப்ளிகேஷன் போட்டேன், போட்டு ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா நான் அதில் அதுலேயும் செலக்ட் ஆகணும்,
அதே மாதிரி பிஜி ஃபீஸும் கட்டுறதுக்கு எனக்கு ஃபீஸும் வேணும் ஏசப்பா, ஏன்னா அது வந்து டபுள் மடங்கு ஃபீஸ் கட்டணும் பிஜிலாம். அது வந்து டபிள்யூசிசியில் அதே யூஜி பண்ண இடத்துல எனக்கு வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் காலேஜுக்கே நான் ப்ரே பண்ணாங்க தான் ஏசப்பா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி எதிர்பாராத விஷயம், எங்கள் அப்பாவுக்கு வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆஃபீஸ்லேருந்து திடீர்னு பிஎஃப் வந்தது. அது எப்படின்னா, நான் ப்ரே அன்றைக்கி நைட்டு ப்ரே பண்ணேன், மறுநாளைக்கு சாயந்தரம் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் இவ்வளோ கிரெடிட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து காசு எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அது வந்த உடனே நான் ப்ரேயர் பண்ண, ஏசப்பா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காசும் வந்துடுச்சு, எனக்கு அட்மிஷன் கிடைக்கணும், காசு கிடைச்சா பரவாயில்ல ஏசப்பா அட்மிஷன் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறேன். மறுநாள் சாயந்தரம் எனக்கு டபிள்யூசிசிலேருந்து கால் வருது, நீ செலக்டட்மா அப்படின்ட்டு. அதே மாதிரி அதுவும் ஏசப்பா எனக்கு செஞ்சார், இதுவும் செஞ்சார், நான் பே பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பிஜி காலேஜ் போகிறேன், என்னாலே நம்ப முடியல. ப்ரைஸ் பீ டு காட், தேங்க்யூ. ப்ரேஸ் பி டு காட். நான் இப்போ செகண்ட் இயர் பண்ணுறேன். ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் பண்ணும்போது இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருந்தது. லைக் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி மம்மி வந்து எப்போதுமே ஷில் பி வெரி ஸ்ட்ராங், ஏன்னே தெரில. அப்போது ஷி ஹேட் சிவியர் ஸ்டமக் பெயின், டாக்டர்கிட்ட போயிருக்கும் போது தேவர் லைக் கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் இருக்குது, ஸோ கால் பிளாடரே ரிமூவ் பண்ணிடணுன்ட்டாங்க. எனக்கு வந்து அப்போ தான் வந்து யூனிவர்சிட்டி ப்ராக்டிக்கல்ஸ், நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. அப்பா அம்மா 3 நாள் வந்து தேவர் இன் ஹாஸ்பிட்டல் இட் செல்ஃப், ஆல்மோஸ்ட் அந்த ஹோல் வீக் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. காலையில் நான் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலேஜுக்கு போவேன், யூனிவர்சிட்டி ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு திருப்பி வந்து எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன். நானும் பாட்டியும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்ட்டு இல்லை. பட் காட் வாஸ் தேர், ஹி வாஸ் தேர் வித் மீ எவ்ரி மினிட் தேர், ஐ வாஸ் ரியலி தேங்க்ஃபுல் டு ஹிம். ப்ராக்டிக்கல்ஸ் முடிச்சுட்டு ஓகே எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்துட்டாங்க, தென் ஒரு 2 எக்ஸாம் எழுதுனேன். 3rd எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே வந்து திடீர்னு எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரில, ஐ காட் சிக்கன் பாக்ஸ். அடுத்த நாள் வந்து எக்ஸாமு, முந்தின நாள் வந்து எனக்கு சிக்கன் பாக்ஸ். சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல, கண்ணில் தண்ணி மட்டும்தான் வந்துச்சு. எனக்கு வந்து அரியர் விழுந்துடக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஹோப்பாக இருந்தது. பாஸ்டாண்டிக்கிட்டையும் சொல்லி ப்ரே பண்ணியிருந்தோம், மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அவர் ஸ்ப்ரே எங்கள் கடவுளை, எப்படியாவது இந்த எக்ஸாம் நான் என்ன எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரில. இது வந்து உண்மையாலுமே சிக்கன் பாக்ஸ்னு சொன்னால் ஸ்ப்ரெட் ஆகிடும்ன்றதுக்காக தி வில் நாட் லெட் அஸ் ரைட் தி எக்ஸாம் ஆல்சோ. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னப்பா எனக்கு போய் அரியர் விழுந்துடணுமா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பேன் உங்களுக்கே தெரியுமேப்பா அப்படின்னு ப்ரே பண்ணேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அடுத்த நாள் எக்ஸாமு, அதுக்கு ஈவினிங் வந்து எதுக்காகனா தூத்துக்குடியில் நடந்த ஷூட்டிங்காக நினைக்கிறேன். அதுக்கு இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸில் வந்து இருக்கிற எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, அன்றைக்கு ஒரு நாள் லீவ் விட்டாங்க. எப்படின்னே எனக்கும் சீரியஸாக ஐடியா இல்லை, அதுவும் தூத்துக்குடியில் நடந்ததுக்கு ஏன் சென்னையில் போய் லீவ் விடணுன்ற மாதிரி தான் இருந்தது. பட் இட் வாஸ் பியூர்லி காட்ஸ் கிரேஸ், பிகாஸ் அன்றைக்கி ஈவினிங் தான் அந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. பத்தாதுன்னு ஒரு 7 நாள் லீவ் கண்டினியூஸாக விட்டு அடுத்ததாக தான் எக்ஸாம். ஸோ அதுக்குள்ளே எனக்கு சிக்கன் பாக்ஸே போயிடுச்சு, ஐ வாஸ் டோட்டலி கியூர்ட். All glory and honor to Jesus Christ alone. வேறு யாருக்குமே கிடையாது. I want to thank Pastor Uncle and Pastor Auntie for praying for me. But I want to especially thank God for giving me the victory in this exam. I was able to clear my exam with very good GPA. I'm really thankful to God. It's only because of God's grace that my mom was saved and I was able to come out of it. Thank God. Praise be to God. நான் சின்ன ஹாபியாக செஞ்சிட்டு இருந்தது வந்து எனக்கு பிஸ்னஸாக செஞ்சு வச்சார் ஏசப்பா. கேர்ள்ஸ் எல்லாம் சியர் பண்ணாங்க. யூஎஸ்லேருந்து ஆர்டர் வந்துச்சு. ஸோ இந்த மந்த் வந்து அதில் 1 part வந்து நான் ஆஃபரிங் கொடுத்தேன், ப்ளஸ் டாமரின் யூத் மீட்டிங்க்காக வாங்கி வச்சுருக்கேன். தேங்க்யூ. ப்ரைஸ் காட். கர்த்தர் என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய ஜாபில் வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், நான் நினச்சி கூட பார்க்கல, எவ்ரிடே எனக்கு ப்ராப்ளம்ஸ் தான். பட் நான் நினச்சி கூட பார்க்கல, என்னுடைய ஜாபில் வந்து August 30 என்னுடைய பர்த்டே முடிஞ்சு மறுநாள் வந்து எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. நான் உண்மையாகவே இது வரைக்கும் நினைக்கலாம், லாஸ்ட் இயர் எனக்கு அக்டோபர் மந்த்து எனக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க, 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை, செப்டம்பர் மந்த்து நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் கிடச்சிது. அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி நினச்சி எனக்காக ப்ரே பண்ண என்னோட யூத் டீம் அண்ட் மஞ்சு அக்கா, பாஸ்டர் அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து என்னோடய ஃப்ரெண்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல சேலரி தான், ஆனால் அங்கே வந்து சண்டே ஒர்க் பண்ண முடியாது, சண்டே ஒர்க் பண்ணணும், அதனால் சர்ச்சுக்கு வர முடியாதுன்னு சொல்லி இத்தனை நாளில் ரூல்ஸ் போட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி என்ன பண்ணதில்லை ஏசப்பா, ப்ரேயர் பண்ணேன். சரி வேண்டாம், நமக்கு சண்டே தான் இம்பார்ட்டன்ட்டு, நம்ம வந்து வேலையோட சண்டே தான் நம்ம இம்பார்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வேலையோட நிற்க போகிறேன்,
எனக்கு வேண்டாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் சண்டே கண்டிப்பாக சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னா அவங்களும் சரி ஓகே நீ லீவ் வேணா லீவ் வைக்க, ஆனால் நீ இதனால லீவ் வேணா என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா நல்லா ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரி வேணாம் எனக்கு அதான் முக்கியம் சொல்லிட்டு நான் லீவ் ஆகிட்டேன். ஒரு கமெண்ட்ஸ் கம்பெனி எனக்கு வேலை கிடச்சிது, நல்ல கம்பெனி தான், நல்ல பேக்கேஜ், இப்போ முன்னாடி வேலை பார்த்தோட நல்ல பேக்கேஜ் தான் வேலை கிடச்சிது. ஒரு ரெண்டு மாதம் போச்சு, திடீர்னாக்கில் ஒரு நாள் காலைல கூப்பிட்டாங்க, சாட்டர்டே மார்னிங்கு கணேசமூர்த்தி இங்கே ப்ராஜெக்ட்ஸ் இல்லை நீங்கள் ரிலீவ் ஆகிக்கோங்க அப்படின்னாங்க. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில, சரி ஓகே சார் என்ன சார் எப்போ சார் ரிலீவ் ஆகணும் அப்படின்னா, இல்லை இப்போ உடனே ரிலீவ் ஆகிக்கோங்க அப்படின்னாங்க. எனக்கு என்ன பண்ணே தெரில, சப்பா என்ன இப்படி திடீர்னு கூப்பிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். நீங்கள் உடனே ரிலீவ் ஆகிக்கோங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல, ஆஃபீஸில் அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சிட்டேன் சப்பா என்ன பண்ணுனு தெரியல, ஏதாவது சொல்லுங்கள் சப்பா நான் இங்கே ஏதாவது சொல்லணும் சப்பா அப்படின்னு சொல்லி நின்றுருந்தேன். நீங்கள் உடனே ரிலீவ் ஆகிக்கோங்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு என்னை பத்து நிமிஷத்தில் வெளியே அமிச்சுட்டாங்க கம்பெனி விட்டு. வெளியே வந்துட்டு எனக்கு ஒன்றுமே ஓலை சப்பா, ஏன்னா எங்கள் அம்மா அப்பா அவங்களாம் ரசிக்கப்படாதவங்க, நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டனால எங்கள் வீட்டில் யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, சரி வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இன்னும் ரொம்ப கஷ்டமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நீங்கள் ஏதாவது பண்ணுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாட்டர்டே நேராக கிளம்பி சர்ச்சைக்கு வந்துட்டு எங்கே வந்து ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிட்டுன்னு சொல்லியிருக்கீங்களே சப்பா, இப்போ எனக்கு யாரும் இல்லை சப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, என் ஃபேமிலி எல்லாருமே தூத்துக்குடி எனக்கு நேட்டிவாக அங்கே தான் இருக்காங்க, எனக்கு என்ன பண்ண தெரியல சப்பா எங்கள் அம்மா அப்பா யாரும் பேச மாட்டாங்க, நான் இப்போ அவங்க வேலை இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான் பெரிய இதுதான் இன்னும் என்ன எதுவுமே பண்ண விட மாட்டாங்க ஆண்டரை தேட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் அழுது வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். இன்னொரு கம்பெனி கால் பண்ணி இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு கம்பெனி கால் பண்ணி நான் கேட்டேன், மேம் இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணி தான் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருந்தேன் பட் இன்னொரு கம்பெனியில் இருந்தாலும் நாங்கள் வரல ஏதாவது வேகன்சி இருக்கா மேம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் டூ டேஸ் கழிச்சு கால் பண்ணுப்பா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஃபர்தராக உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை மார்னிங் வந்து ப்ரேயர் பண்ணேன், உபவாசம் போட்டு ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு டியூஸ்டே மார்னிங் கால் பண்ண அவங்களுக்கு, மேம் இந்த மாதிரி கால் பண்ண சொல்லுங்க மேம் நான் வந்து இந்த மாதிரி கணேசமூர்த்தி பேசுகிறேன் அப்படின்னு. அவங்க ஓகேப்பா நீ என்ன பண்ண உடனே கிளம்பி வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. இல்லை மேம் திடீர்னு ஜாயின் பண்ண சொல்கிறீங்க சேலரி பேக்கேஜ் எதுவும் பார்க்கல அப்படின்னு. நான் வந்து நீ எவ்வளோவோ வாங்குற பேக்கேஜ் வாங்க எல்லாம் கேட்டாங்க, கேட்டுட்டு நான் முன்னாடி வாங்கினதோட டபுள் ஆஃப் த சேலரி எனக்கு கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டவருக்கு நான் மகிமை உண்டாவதாக, ஏன்னா எங்கள் அக்கா வந்து ரசிக்கப்பட்டப்போ தான் நான் ரசிக்கப்பட்டேன். அவங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம் கிறிஸ்டியனில், நான் எங்கள் அம்மாவெலாம் ஆர்த்தடாக்ஸ் ரொம்ப இந்து ஃபேமிலி, அவங்க வந்து எங்கள் அக்காவுக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால எங்கள் அம்மா எங்கள் அக்கா யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. இப்போ நான் கல்யாணத்துக்கு எங்கள் அக்காக்கிட்ட ரொம்ப ஆர்வியூ பண்ணிட்டுருந்தேன், இப்போ வேலை எல்லாம் தெரிஞ்சுன்னா ரொம்ப எங்கள் அம்மாவுக்கு இதாயிரும் ப்ளஸ் ஆயிரும், எங்கள் அக்காவுக்கும் அடுத்து கல்யாணத்தை பற்றி என்னோட பேச விட மாட்டாங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தர் கோடான கோடி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலேலூயா. பிள்ளைங்களுக்கு நல்ல கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தலாமா? அவங்க நிறைய சாட்சி வச்சுருக்காங்க, ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எங்களுக்கு நேரம் கடந்து செல்லுகிறபடியால் நாங்கள் அதோடு நிறுத்திட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சபைக்கு ஒரு ஸ்பெஷல் சாங் ஒன்று அர்ப்பணமாக பாட போகிறாங்க. ஸோ இந்த வேளையில் அவங்கள கரங்களை தட்டி நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். Yeah.
சத்தமே இல்லை. சபையை குறித்து எவ்வளோ வல்லமையான பாடல்கள் பிள்ளைங்க பாடினாங்க. சபையில் சத்தமே இல்லையே. இன்னும் நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சபை தான் ஜெயிக்கும். ஸோ கண்டிப்பாக நாங்கள் கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஜெயிக்க பண்ணுவார். சபையாரான எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். இந்த வேலையில் காலத்தை கடத்தாமல் நாங்கள் ஒரு சிறிய நாடகத்தை பார்க்க போகிறோம். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி தவறுகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக இந்த காரியத்தை பிள்ளைகள் ஏற்படுத்தியிருக்காங்க. கண்டு மகிழ்ச்சியாக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. இந்த வேலையிலே நாங்கள் பார்க்க போகிற நாடகம் அதோடைய மையக்கருவை சுருக்கமாக இந்த வேலையில் உங்கள் மத்தியிலே வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த நாடகம் வந்து ஒரு விசேஷித்த நாடகம். எப்பொழுதும் போலல்ல, பெற்றோர்களை குறித்து. ஸோ இந்த வேலையில் இவ்வுலக வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் பிள்ளைகள் தான். ஏனெனில் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:4. இது எத்தனை உண்மை! வேதாகம பரிசுத்தவான்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது எப்படி வளர்க்க வேண்டும் என்றும் ஆண்டவர் அவர்களுக்கு கற்பித்தார். மிகவும் சீர்கேட்டு அருவறுப்பை எதிர்கொண்டு செல்லுகிற உலகில் கர்த்தருடைய வசனத்தின்படி பிள்ளைகளை வளர்க்க தவறினால் நாம் பெற்ற பிள்ளைகளினாலேயே தலை குனியவும் கண்ணீர் வடிக்கவும் நேரிடும். சிற்றின்பத்தையும் ஆபாசத்தையும் விரும்பும் ஆசாபாசத்தையும் விரும்பும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மேல் கவனம் செலுத்தாதபடியினால் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய பெற்றோர்களே சாபத்தை கொண்டு வருகிறார்கள். இது எத்தனை பரிதாபம்! பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. பிள்ளைகளை நமக்கு கொடுப்பது கர்த்தர், ஆனால் தேவனுக்கு பிரியமான விதத்தில் வளர்ப்பது பெற்றோர்களாகிய நம்முடைய தலைமேல் விழுந்த கடமையாகும். அதே நேரத்தில் அவசரப்பட்டு கடுமையான சொற்களை உபயோகப்படுத்தி பிள்ளைகளை கடிந்து கொள்வது தேவன் விரும்பாத செயலாகும். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதையினாலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எபேசியர் 6:4. அடிக்கடி பிள்ளைகளின் இடத்தில் கோபப்பட்டு கடும் சொற்களை உபயோகப்படுத்தும் பொழுது அப்பிள்ளைகளுடைய மனநிலைமை வெகுமையாய் பாதிக்கப்பட்டு பெற்றோர்கள் மேல் அவர்களால் அதிகமாக அன்பு செலுத்த இயலாமை போய்விடுகிறது. இச்சூழ்நிலையில்தான் அவர்களுடைய அன்பு வேறு பக்கமாய் திரும்புகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பிசாசு பயன்படுத்தி பலவிதமான பாவ சோதனைகளுக்குள்ளே பிள்ளைகளை தள்ளிவிடுகிறான். இதை ஒவ்வொரு பெற்றோர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பு பெற்றோர்களே, கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் உங்கள் பிள்ளைகள்தான். தேவ சித்தத்தின்படி பிள்ளைகளை வளர்க்க தேவ ஞானத்திற்காக அனுதினமும் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெபத்தினால் வரும் பலனை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் காண்பீர்கள். ஆமென். அப்பா, இன்னைக்கு இப்போதான் வேலை முடிச்சு வந்திருக்கேன், ரொம்ப தலை வலிக்குது. எஸ்தர் வந்து சேர் போடு. தேங்க்ஸ். இன்னைக்கு நான் இந்த வேலையை முடிச்சாதான் நான் ஈவினிங் ஷாப்பிங் போக முடியும். அதனால நான் என் வேலையை வந்து சீக்கிரம் முடிக்கணும். அப்பா, எவ்வளோ வேலை இருக்கு! எனக்கு மட்டும் டெய்லியும் இவ்வளோ வேலை கொடுக்குறாங்க. இதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கே, யார் தட்டுறா வீட்டு கதவை? ரொம்ப தலை வலிக்குது. எஸ் சார், போய் வீட்டு கதவு தரப்போ. எவ்வளவு நேரம் கதவு தரக்க? இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. இது மட்டும் நான் முடிச்சிட்டு ஷாப்பிங் போலாம்.
இல்லை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும், நான் வந்துடுவேன். முடிச்சுட்டேன். ஆ இன்னும் பெண்டிங். அனிதா ஒரு காஃபி எடுத்துட்டு வா. இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆ சரி ஓகே. ஆ இல்லை ஐ வில் கால் யூ பேக். அனிதா காஃபி கேட்டு எவ்வளோ நேரம் அனிதா? நான் வேலை பார்க்குறேன்ல, போய் வேலைக்காரிட்ட கேளுங்க. நீ அப்போ எதுக்கு இருக்க? போய் எடுத்துட்டு வா. வேலைக்காரிட்ட கேளுங்க, நான் பிஸியாக இருக்கேன். ஆ ஆ ஓகே ஓகே. காஃபி எடுத்துட்டு வா. எஸ் சார், போய் காஃபி கொடு. ஆ ஓகே. ஆ ஓகே. கேளுங்க. கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணுங்க. எத்தனை கார் இருக்கு? நீயே எடுத்துட்டு போய் நான் வரணும். விடுங்க, ஷாப்பிங் போணுங்க. ஓகே, அதெல்லாம் முடியாது, போ. ஆ ஓகே. நான் கிளம்பி வரேன் சொல்றாரு, என்ன பண்றது? சரி, நம்ம ஃப்ரெண்ட் நம்ம கூப்பிடலாம், அவ வருவா. ஹனிஃபரை கூப்பிடலாம். ஹலோ ஹனிஃபர். சொல்ல அனிதா. ஏய், நான் ஷாப்பிங் போணும், வரியா என் கூட? இனிக்கா இனிக்கி சர்ச்ல பிரேயர் இருக்குதானே? நம்ம கேப்ல போறப்பவே பைபிள் படிச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு போலாம், வரியா? நம்ம போலாம் ஷாப்பிங்க்கு. ஆ சரி, பிரேயர் தானே, இன்னொரு நாள் போய்க்கலாம். ஆஃபர் முடிஞ்சா அப்புறம் வர முடியாது, நான் வரேன். ஆமா ஆமா, அது கண்டிப்பா. அனிதா வா, கார் எடுத்துட்டு வா, நம்ம ஷாப்பிங் கிளம்பலாம். ஓகே ஹனிஃபர், வா நம்ம ஷாப்பிங் போலாம். எஸ்தர் பிள்ளைங்களாம் வந்தா பாத்துக்கோ வீட்டுல, நாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துருவோம். ஆ சரிங்கம்மா. எனக்கு எடுத்துக்கோங்க. எஸ்தரம்மா, மம்மி டாடி எப்போ வருவாங்க? எங்களுக்கு தூக்கு தூக்கமாக வருது. கண்டிப்பாக வந்துடுவாங்க, அவங்க வந்ததும் நான் எழுப்புறேன், நீங்கள் படுத்துக்கோங்க. எங்கே படுக்கிறது? எங்கள் மடியில் படுத்துக்கோங்க. எப்படி இருக்கு பாரு இந்த குடும்பம், இந்த ஆஸ்தி, இந்த பணம் எல்லாமே கடவுள் கொடுத்தது. ஆனா அவங்க கடவுளுக்குன்னு நேரத்தை கொடுக்கவே மாட்டாங்களே. இந்த பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, மற்ற குடும்பத்துல பிள்ளைங்க படிக்கவே மாட்டேன்றாங்க. ஏசப்பா கண்டிப்பா இவங்களை நீங்க தொட்டே ஆகணும் ஆண்டவரே. சார் ரொம்ப கஷ்டமா இருக்கே, நாளைக்கு கண்டிப்பா சர்ச்சுக்கு போய் பாஸ்டர் அங்கிளும் பாஸ்டர் ஆண்டி கொடுக்குற மெசேஜை நம்ம கேட்டே ஆகணும். அப்பதான் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். கூடும்போதெல்லாம் ஜெபம். கொரியாவில் அந்த சர்ச் பெருசாக இருக்க காரணம் என்னன்னா, அந்த விசுவாசிகள் எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்த உடனே உடனே ஜெபந்தான் பண்ணுவாங்களாம். கேட்டு பாருங்க, அந்த சர்ச் இன்னைக்கு அப்படி இருக்குன்னா அதுக்கு காரியம் ஜெபம்தான். ஜெபம் இஸ் எ லைஃப் லைன் ஃபார் த சர்ச். ஜெபிக்கிறது காரியம்தான் சபைக்கு ஜீவநாடி, அது இல்லாட்டி முடியாது.
ஜெபிக்காத சபை ஒண்ணுமே பிரவர்த்திக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. ஜெபிக்கிற சபைதான் ஏதாவது ஒண்ண செய்யும், எல்லாவற்றையும் செய்யும், செய்து கொண்டே இருக்கும் அவர் வரும் வரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகியா பார்த்துக்கோக்கா, நம்மளுக்கு அப்பா அம்மா இருந்தும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, படிக்கிறதுக்கு கேட்டால் டியூஷனும் வைக்க மாட்டாங்க, அவங்களும் சொல்லித்தர மாட்டாங்க, அப்போ எதுக்கு அவங்க இருக்காங்க? நம்ம கூட டெய்லி பேசினா தானே, ஃபஸ்ட்டு அப்பா வந்தோடனே இன்னும் ஆஃபீஸுன்னு போய்ட்றாரு, அம்மாவா வேலை ஷாப்பிங் வேலை ஷாப்பிங், என்ன தான் எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். தெரியல, போங்கக்கா. பரவாயில்லடா, ஆ
போய் சர்ச்சில் பண்ண ஜெபத்தை ஏசப்பா கேட்டுட்டாரு, அந்த குடும்பத்தையும் ஏசப்பா ரச்சிச்சிட்டாரு. ஏசப்பாக்கு ரொம்ப நன்றி. வாங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போகலாம், ஹாப்பியாக போகலாம். My brothers and my sisters, சகோதரனே சகோதரியே, உங்க பாக்கெட்டுக்குள்ள என்ன, நான் ஏன் இதை சொல்றேன் எனக்கு தெரியல, ஏன் இதை சொல்றேன் தெரியல, உங்க பாக்கெட்டுக்குள்ள பீடி சிகரெட் ஏதாவது இருந்துச்சுனா, பீடி சிகரெட் ஏதாவது இவன் நீங்க புல்பீட்ல கொண்டு வந்து போட்டுட்டு போயிடு, அதை பிரசங்கம் எடுத்து கொண்டு வந்து போட்டுட்டு போய் திரும்ப தொடாதே, திரும்ப தொடாதீங்க. குடி உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால், குடி உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் பாட்டில தூக்கி எறி, பாட்டில தூக்கி எறி, வராது இருக்கட்டும், எது வராம இருக்கு. பாவம் உன்னுடைய வாழ்க்கையில இருந்தால், பாவம் உன்னுடைய வாழ்க்கையில இருந்து வந்து இங்க போட்டு, இங்க வந்து கொண்டு வந்து போட்டு, go back as a beautiful pure person. நீ பரிசுத்தமுள்ள சுத்தமுள்ள நல்லவனாய் போ. எதை செய்தாலும், எதை செய்தாலும், when you dress, நீங்க ஆடை உடுத்தும் போது, when you put on your clothes, உங்க வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும் போது, I want to tell you, நான் உங்களுக்கு சொல்றேன், let your clothes be bring glory unto God. உங்க உடுக்கிற உடுப்பு கர்த்தருக்கு மகிமை கொண்டு வரட்டும். நான் போட்டிருக்கிற உடுப்பு கர்த்தருக்கு மகிமை கொண்டு வரதா? நான் போட்டுக்கொண்டிருக்கிற உடுப்பு கர்த்தருக்கு மகிமை கொண்டு வர, is it attracting the eyes of the so many people? انا மற்றவங்களை கவர்ந்திருக்குதா? ஏய், என்ன அழகா உடுத்திருக்காம் பார்ப்பா, என்ன மாதிரி உடுத்திருக்காம் பாரு, பியூட்டிஃபுல் புது டிசைன், நல்ல புது வடிவமைப்பில் இருக்கு. அப்படி செய்தா, அப்படி செய்தா, is your wearing of the cross bring glory to God? அல்லது உங்கள் போடுகிற உடுப்பு தேவனுக்கு மகிமை கொண்டு வருதா? I am not talking about just a few things here and there. யாரை கட்டாயப்படுத்தி கண்டிச்சனும் சொல்லல, யாரை கட்டாயப்படுத்தி கண்டிச்சோ சொல்லல. நீங்க எல்லாம் காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் இருக்கீங்க, கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க இல்லட்ட வாலிப பிள்ளைங்க, உலகத்தை பார்த்து உங்க வேஷத்தை பார்த்தாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Don't change yourself looking at the world. உலகத்தை பார்த்து பார்த்து உங்க காரியத்தை நீங்க மாத்திங்க. The world change themselves because of looking at you. உங்களை பார்த்து உலகம் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செக் செக். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல கதவை ரொம்ப நேரம் தட்டிட்டு இருந்தார். கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோமா இல்லையா என்பதை குறித்து தான் இந்த ட்ராமா. 24 hours 24/7 ஏசப்பா எங்கள் கூட தான் இருக்காங்க, பட் நாங்கள் எப்படி அவரை யூட்டிலைஸ் பண்ணுறோம், அவர் எங்கள் கூட இருக்கிறத நாங்கள் எப்படி உணர்றோம், அவரை விட்டுட்டு உலக காரியங்களுக்கு போகிறோமா, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமாங்கிறதா இந்த காரியம். ஸ்தோத்திரம்.
ஆசீர்வதியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாயிருங்கள், வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு கிறிஸ்துவ குடும்பம், தலைவர் கிதியோன், மனைவி, பிள்ளைகள். கிதியனுடைய அப்பா அம்மா அவங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா சோகம் மாட்டாங்க. ஏன் சோகம், எதற்காக? ரொம்ப ஜாக்கிரதையாக பாருங்கள், கர்த்தர் உங்களோட பேசுவாராங்க. ஆமேன். எங்க அவங்க பார்த்தீங்களா உங்கள் அம்மாவை? ஏமா, அவங்களுக்கு என்னம்மா குறை, நல்லா தான் இருக்கிறாங்க. கழுத்தில் பாருங்க, கழுத்தில் ஆமா கழுத்து பார்த்துட்டேன். எவ்வளோ பெரிய செயின் போட்டிருக்காங்க பாருங்க, எனக்கு எங்கேயா போட்டிருக்கீங்களாம்மா? என்னம்மா செயின்னா இவ்வளோ சந்தோஷமா, வேற மாதிரி சொன்ன, நீ வேற மாதிரி ஆகிட்டியம்மா. எங்க நீங்க போங்க, எனக்கு எதுவுமே வாங்கி தரமாட்டீங்க, போங்க நீங்க. அவ்வளோ வாங்கி வச்சுக்கணுமா, இப்போ எதுவும் அதெல்லாம் டென்ஷன் ஆகுற. அவங்க போட்டிருக்கிறது வேற மாதிரி இருக்கு, எனக்கு அதுவே நினைக்கல. அவங்க அம்மா வயசானவங்க, ஒரே ஒரு செயின் தான் போட்டுக்கிறாங்க, நீ அதுக்கு போய் சந்தோஷப்படுற? அவ தான் ஏதோ ஆசைப்படுறா, நீ செயின் அவகிட்ட கொடுத்துருமா? இல்லை இல்லை, வானா வானா, கொடுக்குறாங்களா, வாங்கிக்கோங்க. இல்லை இல்லை, வானா இருக்கட்டும். ஏம்மா கேட்டது நீ, இது எனக்கு செட் ஆகுமா? இல்லைப்பா, உடனே குத்திட்டீங்க. இல்லைப்பா, அவளும் எங்கள் மக மாதிரி தானப்பா, அவளுக்கு அடுத்தது நம்மளுடைய மகளுக்கு தானே வரப்போகுது, அதனால அவளுக்கே போட்டுக்கிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் கெஞ்ச விட்டுக்கலாம்ப்பா. இல்லை இல்லை, பரவாயில்ல, விட்டுருங்க, பரவாயில்ல, நல்லா இருக்கு, செயின் நல்லா இருக்கு. சரிம்மா, உன் சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம் முக்கியம். நன்றிங்க, போம்மா. அப்பா நீங்கள் எப்போ நின்றுக்கிறீங்க? அம்மா சரணா அம்மா பாரு தான் நிற்பீங்களா, அப்பா பாரு நிற்க மாட்டீங்களா? என்னப்பா நீ, பட் இருந்தாலும் வந்து அவங்க பாவம்மா, அவங்க வயசானவங்க தான் கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க செயின், அந்த செயினை நீ வந்து வேணுன்றியே, ஏன் அவங்ககிட்ட இருந்து அவங்க ஆசீர்வாதம் அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் உனக்கு வானாவா? எனக்கு செயின் ரொம்ப நல்லா இருக்குங்க அம்மா.
உனக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க அது நான் உனக்கு கண்ணுக்கு தெரியல, செயின் ஒன்று தான் உனக்கு பண்ணிட்டுருக்காங்க, ஆனாலும் நீ வந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் ஏற்றிருக்கிறாங்கம்மா, அவங்க பாவம் வயசானவங்க வச்சுக்கிறாங்க ஆனால் அவங்களே நீ பண்ணிட்டுக்கிற, அவங்க கிட்ட இந்த காசு அவங்க சொத்து எல்லாமே நம்ம எழுதி வாங்கிட்டோம், இருந்தால் லாஸ்ட்டில் இருக்கிறது ஒரே ஒரு செயின் தான், அந்த செயினையும் நீ எழுதி வாங்கிட்டேம்மா. ஆ இதுமாரி அந்த செயினை பண்ணி நீ ஆசைப்படுறியம்மா, ஏமா தேவையில்லாத பண்ணிட்டுக்கிறியம்மா நீ. சரி சரி ரொம்ப பேசாதீங்க, மதியம் நைட் என்ன டின்னர் மா? இதாம்மா முக்கியம் உனக்கு, நைட் என்ன டின்னர் வரும் உனக்கு முக்கியமா? செயினும் வாங்கிட்டே ரொம்ப டென்ஷன் எடுத்துருக்கிறமா நீ, தயவுசெய்து போயிட்டே எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன், என்ன பண்ணுறது எதனா போய் செய்ப்போ. சரி போங்க. ஆ இச்சா செயினும் போயிடுச்சு இதுவும் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. ஏம்மா சமையல் செய்ய போகிறேன் இன்னும் நின்றுக்கிறேன் மூஞ்சி பார்த்துட்டு. இல்லைங்க இன்னும் டைம் ஆகலைங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் ரெண்டு வாரம் ஆகும். இதனுடைய ஃப்ரெண்டு வராரு. சந்தோஷமா சொல்ற நீங்க மா ஒன்று தெரியுமா, என் பாஸு ஃபாரின்லேருந்து வராருமா, ஓகேங்களா? ஃபாரின்லேருந்தா? ஆ அவர்கிட்ட நிறைய காசு இருக்குல்ல. ஐயோ மா ஏன்னு நிறைய காசு இருக்குமா, அதனால் எடுத்துட்ட பார்க்காத, இப்போ ஒன்றுமே இல்லை என்கிட்ட. ஆ ஒரு செயின் வாங்கி தர இல்லை, நீங்கள் போயிட்டு எங்கள் அம்மா கொடுத்தானா நான் கொடுத்தானம்மா, செயின் செயின் தானே. ஆ அதனால் டே நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுருவாங்கடா. ஆ நீ அமைதியான பையன் தெரியும், நீ டைலாக் எதுவும் பேச மாட்டேன். பாஸ் வந்திருக்காரு உன்ன பாக்க. ஏய் அவரே இட்டுறடா, நீ ஏன்டா ஃபர்ஸ்ட்ல வந்தப்போ? அவர் எனக்கு பின்னாடி தான் வருவாரு. ஓ பின்னாடி வந்தா பாஸ். ஆ பாஸ் வாங்க, பாஸ் பாஸ் வாங்க, பாஸ் பாஸ் போஸ். இந்த நேரத்துல போயிடு, இவங்க வேற இருக்காங்க. அம்மா நீங்க ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணீங்க, ரூமுக்குள்ள போய்டுங்க நீங்க. நான் தான் உங்களை அப்பே போ சொன்னேனே. யார்ட்ட ஏன்டா சொன்னியா? ஹே வந்திரு வந்திரு பாஸ். ஹாய் கிதியோ, யா glad to see you man. சார் இவ ரொம்ப நாள் கிதி சார். Who is this? சார் யா வைஃப் சார் இவங்க. ஓ ஹாய் how are you? சார் வாட் ரொம்ப நாள் ஆகறாருமா, நீ போய் அவர் கிட்ட என்ன எடுத்துவா. பாஸ் ஃபாரின்ல இருந்து வந்தா. யூ டோன்ட் வரி போ. ஏய் ஜூஸ் எடுத்துடா, அம்மா வந்து நீ வர மாட்டடா. ஓ இஸ் இட் இந்தியன் கல்ச்சர் சார்? ஆஃப் கோர்ஸ் சார், இஸ் இட் இந்தியன் கல்ச்சர். இவன கட்டி பிடிக்கலாமா? இவன நீங்க தான் கட்டி பிச்சிங்க சார், போங்க சார், நீங்க கட்டி பிச்சிங்க பா. நீ வாடாமா, நீ உள்ள போ. விடுமன் சார் பாப்பா, ஃபாரினுக்கு வரணும் ஆசையா சார் அவளுக்கு? ஓகே மேம், இதுதான் உங்க ஃபேமிலியா சார்? ஆமாங்க சார், இதுதான் சார் என் ஃபேமிலி. நோ பச்சனா அப்ரோட் இருக்கும் போது சொன்னேன் உங்க பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்றீங்க சார். அப்படி இல்ல சார், டுடே இஸ் आवर வெட்டிங் அனிவர்சரி சார். ஐ வாண்ட் டு see your parents. ஓகே just call him சார். கண்டிப்பா சார், அவங்க ட்ரெஸ் பண்ண ஓடி வைக்கறாங்க. எங்க இருக்காங்க அம்மா? நம்ம இவங்கங்க, அவன் என்னோட அப்பா அம்மா கூப்பிடு அவங்கள. அவங்க ரூம்ல இருப்பாங்க, நைஸா போய் கூட்டி வந்துரு. மா நான் சொன்னது ஊங்கிட்ட, நீ பையன் சொல்ற, நீ சும்மா இருக்க, பாப்பா கூட்டணும் போ. மா லாஸ்ட்ல யார் தான் கூட்டி வர போறா? நானே வந்துட்டேன்ப்பா. அப்பா நீங்க தான்ப்பா என் மனசை புரிஞ்சுட்டு, நீங்களே எல்லாமே பண்றீங்கப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உங்களை பஞ்சி. கிதியோம் வாட் இஸ் திஸ், இதுதான் உங்க பேரண்ட்ஸா? சார் இவங்க தான் சார் என் பேரண்ட்ஸ். என்னப்பா உங்க மனைவி அவள் ஜுவல்ஸ் போட்டிருக்க, நீ நல்லா ஷர்ட் பேண்ட் போட்டிருக்க, என்ன இது அழுக்கு போடவே அழுக்கு? நான் அப்பவே சொன்னேன் பாஸ், இவர்கிட்ட அவர் ட்ரெஸ் மாத்திர சொல்லி அனுப்பிச்சேன், ஏன் இப்படி பண்றீங்க? அவங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாஸ், முன்னாடி இப்படி அசிங்க பத்திரிக்கை என்னங்க நீங்க? நிஜமான வாழ்க்கையிலயும் சமாளிக்க முடியலையா
நாடகத்தினே சமாளிக்க முடியாத இருக்குமா உன்னை, கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கம்முனிருமா, நான் பார்த்துக்கிற இவர உங்க அப்பா சரியில்லை சார். அப்படி இல்லை சார், இட்ஸ் அன் இந்தியன் கல்ச்சர். வீட்டில் இருக்கும்போது வந்து இது மாதிரி பழைய ட்ரெஸ் தான் போட்டு இருப்பாங்க. இல்லை அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. அதுக்குன்ட்டு இப்படியா எல்லாமே கிழிஞ்சு போயிருக்கு? அங்கே பார், உண்மையை பார். வேஷ்டி சார், இது சார் இந்தியாவில் எல்லாம் இப்படி தான் சார் போட்டிருப்பாங்க. சாரி சார், இந்தியன் பேண்ட் போட்டிருக்கேன் சார. பேண்ட் தான் இன்றைக்கி வந்து என்ன சார் சொல்கிறேன், இன்றைக்கி வெட்டிங் நானே சமாளிச்சுக்கிறேன். இந்தியன் கல்ச்சர் சார், 3 வருஷமாக ஒரே வேஷ்டி தான் சார் கட்டணும். 3 வருஷமாக ஒரே லுக்கி மேன் சார். அவர் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னார் சார், அது உங்கள் காலில் வேலையா? அவங்களுக்கு எதுக்கு இங்கே வரவேச்சேம்மா? அவர் கேட்டார், நீ உடனே வரவேச்சிட்ட, நானும் அவங்கள வரவேச்சேன். இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. இவ்வளோ பெரிய பாஸ் முன்னாடி சண்டை, நீ அப்புறமாவே பா, நீங்கள் போய் ரூமில் போய் இருங்கப்பா. நீங்கள் நீங்கள் ரொம்ப நேரமாக வேலை செஞ்சுருந்தீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துங்கப்பா, போங்கப்பா. அவ்வளோ பெரிய பாஸ் முன்னாடி இவ்வளோ அசிங்கமாக துணி போட்டு, இந்த நீங்கள் என்னுடைய பர்சனாலிட்டி இன்னும் என்னவா பண்றது? அவங்க செயினை கூட நீ வாங்கிட்ட, லாஸ்ட்டாக அவங்க கிட்ட எதுவுமே இல்லை, காசு பணம் எல்லாமே நம்ம வாங்கிட்டோம். இது பாரு, அவங்க என்னமா கொடுக்க முடியும்? அவங்க ட்ரெஸ் தான் பழைய ட்ரெஸ்ஸமா இருக்கு. எங்க நீங்க ரொம்ப இது பண்றீங்க, என்ன போங்க, என்ன இவ்வளவு பெரிய பாஸ் முன்னாடி அசிங்க பத்துறீங்க, போங்க. ஒண்ணு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சவன், ஒண்ணு அவங்க இந்த வீட்டுல இருக்கணும், சரி, இல்ல நான் அந்த ரூம்ல இருப்பேன். மா இங்க வாஷம், அவர் பாஸ் எனக்கு தான்மா, நான் தான் அசிங்கப்பட்டேன், நீ ஏமா இவ்வளவு ஃபீல் பண்ற? எங்க எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு முடிவு வந்தவனோ நீங்க அவங்க வீட்டுக்கு வீட்டை வெளியே அனுப்புறீங்க, இல்லைன்னா நான் ரூம் மட்டும் வெளியே வரவே மாட்டேன். டியா நீங்களும் வாங்க, அவனா சொல்லாத டியா, ப்ளீஸ். நீ ஏன் ரூமுக்கு நான் போய் வெயிட் பண்ணிருக்கிற? ரூம்னா போவாத, ஏன் கோச்சிக்கிட்டா போற, கோச்சிக்காத. எங்க நீங்க போங்க, நான் கூட பேசுறதா இல்லை, நீங்க போங்க. இவன் ஒண்ணு ஆகுனா போயிடுறான், இவ கேட்டா இவங்ககிட்ட செயினும் வாங்குறா, செயினும் வாங்கிட்டு இருக்கிறேன்றா. அப்பா அம்மா சொல்லுகிதியோன் பா, இது போல வந்து வீட்டில் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குப்பா. இது மேலே எனக்கு என்ன பண்ணுறது? என்னப்பா ஒரே சண்டை, என்ன ஆச்சு, என்ன விஷயம் பா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, அவளால் வந்து உங்களை சரியாக பார்த்துக்க முடியலையா, அதனால வந்து நானும் உங்களை சரியாக பார்த்துக்கவே மாட்டேறேன்னா, அவள் வெறும் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறா. அப்பா எனக்கு தெரிஞ்ச இடத்துல உங்கள் ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துப்பாங்கப்பா, அவங்க அந்த இடத்துல போய் உங்களை போய் சேர்த்து விடுறேன்ப்பா, நீங்கள் வர்றீங்களா? அப்படியாப்பா சொல்கிற, உனக்கு சரின்னா உனக்கு எது சரின்னு படுதோ அப்படியே நீ பண்ணுப்பா. பா அப்படி இல்லைப்பா, ஏன்னா வந்து உங்களுக்கு நல்லா சாப்பாடு போடணும், என்னை வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வளர்த்து இவ்வளோ தூரம் நீங்கள் ஆளாக்கி ஒரு நல்ல மனுஷனாக நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் நேரத்தில் வந்து உங்களுக்கு நான் பழைய ட்ரெஸ்ஸு பழைய சாப்பாடாக போட்டு வந்து எனக்கு மனசு கொண்டு ஏற்கவே இல்லை. புரியுதுப்பா, எங்களால் உங்களுக்குள்ள சண்டை வருது, உங்களுக்கு பாரமாக நாங்கள் இருக்க விடும்ல, நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அப்படியே செஞ்சிருப்பா. சரிங்கப்பா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ரூமில் போய்ட்டு நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு காரண்ட வாங்க, நான் காரண்ட வெயிட் பண்ணிக்கிறேன், உங்களை நான் ஒரு நல்ல இடத்துக்கு நான் இட்டு போகிறேன்ப்பா. உங்களை கார்ல வேணா பஸ்ல போ சொல்லுப்பா. அம்மா ஆளே சவுண்ட் மட்டும் வந்துருக்குது, எங்க இருக்கிற? சார் ஹலோ, பிரதீப் அங்கிள், அங்கிள் மே ஐ கம் இன்? வாப்பா தம்பி உள்ள வா. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்ப்பா தம்பி, இதுக்கு முன்னாடி எங்கன்னு தெரியல. அங்கிள் நம்ம கூட சர்ச்சில் மீட்டிங்ல நாங்கள் சொன்னேன். ட்ரினிட்டி சர்ச்சா? ஆமாங்க அங்கிள். ஐயா எப்படி இருக்காங்க அங்கிள்? அவர் நல்லா இருக்கிறாரு அங்கிள். அவங்களுக்கு என்ன அங்கிள்? மாஸ்டர்மா எப்படி இருக்காங்க? அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அங்கிள். அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு விசுவாசிகள்லாம் எப்படி இருக்காங்க தம்பி? அவங்க தான் கொஞ்சம் டல்லாக இருக்கிறாங்க, பாஸ்ட் பேச்சே மதிக்க மாட்டுறாங்க, வானா வர மாட்டுறாங்க, போனாவும் போகிறாங்க. எல்லாம் சரியாயிடும் தம்பி. சரி சரி. ஆமாம், என்னப்பா இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், என்ன விஷயம்? அங்கிள் நான் மீட்டிங்கில் அன்றைக்கி உங்ககிட்ட ஒன்று பேசினேன்ல, உங்கள் ஆஃபனேஜில் வந்து ரெண்டு பேரை சேர்க்க. வயசாகுதுப்பா, மறந்து போகுது, திருப்பி சொல்லலாம்ப்பா. அதனால தான் அங்கிள் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு. ஓ சரிப்பா சரிப்பா, இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இல்லைப்பா. சரிப்பா சொல்லுப்பா.
ஒரு மாசத்துக்கு இருக்கு. இல்ல இல்ல அங்கிள், நான் வெஜிடேரியன் போடுங்க அங்கிள். ஏன்னா ஏசி நான் ஏசி 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 அங்கிள் ஏசிவா. ஒரு 15,000-20,000 ஆகும்ப்பா ஒரு மாசத்துக்கு. ஓகே அங்கிள், செக் அண்ட் டிடி கூட ஓகே தானே அங்கிள்? ஆ எது வேணாலும் நீ கொடுக்கலாம்ப்பா அங்கிள். ஒரே நிமிஷம், கால் வந்துட்டே இருக்கு. ஒரு நிமிஷம். யாருக்குப்பா இது அங்கிள்? யாருல எனக்கு கால்? என் ஒய்ஃப் கால் பண்ணிட்டேங்க அங்கிள். சரிப்பா, ஒய்ஃப் ஆச்சு பேசுப்பா. ஹலோ அம்மா, சொல்லுமா. ஆ சரிம்மாம்மா, சேர்த்துறேன், நீ கவலையே படாத, நீ பொறுமையாக இரு. ஆமாம், நீ ஜாலியாக ரெண்டு நாள் டென்ஷன் ஆகவே மாட்டாங்க. ஓகே, அவங்க ஆஃபனேஜில் சேர்க்குறேன். ஓகே, அது ஒன்று தெரியும் நல்லாவே. இல்லை இல்லை, செக் நான் எடுத்துட்டேம்மா. செக் டீட்டெயிலாம் இல்லை, செக் அக்செப்ட் பண்ண வராங்க. ஆ இல்லைம்மா, நல்லாவே நான் பண்ணுறேம்மா. நீ கவலைப்படாது ஓகேயா? ஆ நீ ஹாப்பியாக இரு, கவலைப்படாது. அங்கிள் நீங்கள் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸும் வந்து பண்ணிட்டு இருங்க. நான் எங்கள் அங்கே வந்திருக்காங்களா? அந்த ரெண்டு பேர் யாரும் சொன்னிருந்தேன். அவங்க காலில் வெயிட் பண்ணிக்கிறாங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடு, அனுப்பிச்சுடு சீக்கிரம். சரி ஓகே அங்கிள், டைமர் ஆகுது. அப்பா நீங்கள் வந்து உள்ளே போய் சேரில் வெயிட் பண்ணிட்டுருங்க, நான் போயிட்டு உங்கள் லக்கேஜஸ்னால் போய் தந்துடுறேன். ஓகேங்களா? நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்கனே உங்களை. வினோத் எப்படி இருக்க? பிரதீப் ஜோஷுவா தானே நீங்கள்? ஆமாம், 30 வருஷம் கிட்ட ஆச்சு, ரொம்ப நாளாக சொல்ல பார்த்து. வணக்கம், ஸ்தோத்திரமா. எப்படிங்க உங்கள் ஊழியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. உங்களை நீங்கள் என்னங்க என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்குது? இவ்வளோ நாள் கழிச்சதுக்கப்புறமா உங்களை பார்க்குறேன், இவ்வளோ சந்தோஷம் உங்களை பார்க்குறது. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆ வெரி குட், வெரி குட். ஹலோ ஆ அங்கிள், எங்கள் அப்பா எங்கள் அம்மா உங்களுக்கு தெரியுங்களா? கிடியோன் என்ன கிடியோன் அப்படி கேட்டீங்க, நல்லா தெரியுமே. ஆமாம், இவங்க உனக்கும் என்ன சம்பந்தம்? அங்கிள் நான் சொன்னல அங்கிள், நான் சேர்த்துட்டு வர போகிறேன், நான் இங்கே ரெண்டு பேர் சேர்க்க போகிறேன். அது இவங்க தான் அங்கிள். இவங்க யார் உனக்கு? அங்கிள் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவா அங்கிள்? அப்பா அம்மாவா? ஆமாம் அங்கிள். கிரியோன், 30 வருஷத்துக்கு முன்பாக இதே அநாத ஆசிரமத்திலிருந்து தான் உன்னை அவங்க தத்தெடுத்துட்டு போனாங்க. வேண்டாம், அதெல்லாம் என்னப்பா சொல்றாரு? இல்லை வினோத், கொஞ்சம் இருங்க, சொல்லி ஆகணும். நீ கிறிஸ்துவ பிள்ளையா இருக்கிற, மற்றவங்க தான் அப்படி சொல்லலாம், ஆனால் நீயே இப்படி பண்ணிட்டியே. கிரியோன், 30 வருஷத்துக்கு முன்பாக நீ கார் நிறுத்திருக்கியே, ஒரு தெரு மோனை, அந்த இடத்துல நீ குழந்தையா கிடந்தப்பா. நான் கூட்டு வந்து வைக்க முழுது இவங்களுக்கு பையன் இல்லைன்னு சொல்லும் போதுதான் அவனுக்கு தத்து கொடுத்தான்ப்பா, இதே இடத்துலதான். ஆமாப்பா, இவர் சொல்றது உண்மைதான். இத்தனை வருஷம் இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னே வச்சிருந்தேன், என்ன மன்னிச்சிருப்பா. என்ன பண்ணி சொல்றீங்கப்பா? அழாத கிதியோன், கிதியோன் அழாதீங்க, அழாதப்பா. எழுந்துரு, எழுந்துரு கிதியோன், அழாதப்பா. அங்கிள் அப்படிலாம் அங்கிள், இவங்களை சரியா தான் பாத்துக்க முடியல அங்கிள். அதனாலதான் அங்கிள் தான் இவங்களை ஆஃபனேஜ்க்கு கேட்டு வந்தேன் அங்கிள் உங்ககிட்ட. தெரிய அப்படிதான் நடக்குதுப்பா அங்கிள். ஒரே விஷயம் அங்கிள், அப்பா அப்பா என்ன தயவுசெய்து மன்னிச்சிருங்கப்பா. அப்பா அப்பா அப்படியெல்லாம் இல்லைப்பா, நான் உன்னை எப்பயோ மன்னிச்சிட்டேன்ப்பா, உன் மேலே எந்த தப்பு இல்லைப்பா. நீங்களும் மன்னிச்சிருங்கம்மா. என்ன? ஒன்றும் இல்லைப்பா, நம்ம எப்பயும் போலுமே நல்ல குடும்பமாக இருக்கலாம்ப்பா. அப்பா பிரச்சனையும் இல்லைப்பா. இல்லைப்பா வானாப்பா, இதுமாரி வந்து அவள் வந்து கத்திட்டே கரப்பா, தயவுசெய்துப்பா அப்பா மன்னிச்சிருங்கப்பா. அவளால் தான்ப்பா உங்களால் வந்து நான் சரியாக பார்த்து முடியாத போயிடுச்சுப்பா. பரவாயில்லப்பா, உனக்கு எது சமாதானமோ உனக்கு எது சந்தோஷமோ அது செய்யப்பா. ஃபோன் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் பாரு. ஒரு நிமிஷம்ப்பா. பா அவ தான்ப்பா, அவ தான். ஹலோம்மா, சொல்லுமா. இல்லை 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 இல்லை, எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம் எனக்கு. ஓகே, நீ வரியோ வரலையோ எனக்கு அதை பற்றி முக்கியமே இல்லை. ஆ நீ எப்படி நீ இப்போ சொல்லலாம்? இல்லை நானா வரமாட்டேன் வீட்டுக்கு, நீ வேணும்னா இங்கே வா, நாங்கள் இங்கே இருக்கிறோம், இஷ்டனா நீ வாமா. இல்லைம்மா தேவையில்லம்மா, விடு. இல்லை அவங்கள விட மாட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா, 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்னை தத்தெடுத்து நான் எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு ஆளை என்ன ஆக்கி வச்சுக்கிறாங்கன்னா அது இவங்க தான் காரணம், தெரியுங்களா? ஆ இவ்வளோனா வந்து என்னை வந்து உனக்கு ஒரு அருமையான ஒரு ஹஸ்பண்டாக என்ன கொடுத்துக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஆணை என்ன வச்சுக்கிறாங்கன்னா யார் காரணம் தெரியுமா? நான் ஒரு அண்ணாதம்மா, இவங்க தான் எனக்கு 30 வருஷம். இப்போ தான் அந்த அங்கிள் சொல்லி எனக்கு தெரியுமா? இல்லை நீ தயவுசெய்து வைமா, நீ இல்லை தேவையில்ல, நீ வை போன முதல்ல. இப்போ விடுங்கப்பா, அவனை வர வேணாம்னு சொல்லிட்டேன்ப்பா நான். இப்போ நானும் உங்கள் கூடி வந்துடுறேன்ப்பா நான். தப்புப்பா, உங்களுக்கு என்ன சமாதானமோ சந்தோஷமோ அப்படி செய்யுங்கப்பா, எங்களால் உங்களுக்கு கஷ்டம் தேவையில்லப்பா. உங்கள் கணவர் அங்கே இருக்கார். எங்க என்ன மன்னி சொல்லுமா, நான் கூட என்னவோ நினச்சிட்டேன். நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அண்ணா அவங்க தான் உங்கள் அப்பா அம்மான்னு ஆஃபனேஜில் உங்களை எடுத்து வளர்த்தாங்க எனக்கு தெரியாதுங்க. அம்மா எனக்கு இப்போதாம்மா நம்ம பிரதீப் அங்கிள் சொல்லி தெரியுமா இது மாதிரி.
இவங்க தான் மனைவியா? ஆமாம், நான் தாங்க. ஸ்தோத்திரமா. இப்படிப்பட்ட ஒரு மாமனாரும் மருமகளும் எப்படிலாம் இருக்கணும், மருமகளும் நீ எப்படி இருக்கணும், ஆனால் அவரை பிரித்து கொண்டு வந்து சேர்க்குறியம்மா என்னம்மா? சரி பரவாயில்ல, இப்போனா நீ திருந்தினியே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அவங்களோடு கூட சேர்ந்து வாழ்றதாம்மா கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அவங்ககிட்டேருந்து நான் ஒரு செயின் ஒன்று வாங்கினேன், அது அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துடலான் இருக்கேன். ஓ, எவ்வளோ சந்தோஷம். எதுக்குமா இந்த வயசான காதலா செயின்? நீ தாமா வாழ வேண்டிய பொண்ணு, நீ தாமா போட்டுக்கணும். நீ என் மருமக இல்லம்மா, மக மாதிரிமா. நீ இல்லம்மா, இல்லை எனக்கு மனசு ஒத்துது, நீங்களே ஏதாச்சும் வச்சுக்கோ. நீயே போட்டுக்கோமா, நீயே போட்டுக்கோமா. வச்சுக்கிட்டாமா? வச்சுக்கோமா. அப்போ கூட நீ தெரியா நீ பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 13:7 சொல்லுகிறது, அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இன்னைக்கு கூட இந்த பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பேரோட வாழ்க்கை, நிறைய பேர் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாமல் அன்பு இல்லாதனால தான் நிறைய பிரச்சனை. நம்மளுக்குள்ள அன்பு இருக்கும் வேணால், அந்த பிதாவோட அன்பு இருக்கும் வேணால், எல்லாமே மாறிடும். ஆமென். டான்ஸ் ஆடுமா? இப்ப ஆடுமா? சந்தோஷமா சொல்லுமா? ஆடுங்க ப்ளீஸ். வாழ்த்துக்கிறேன். நல்ல அருமையான ப்ரோக்ராம் எல்லாரும் செய்தீங்க. காட் பிளெஸ் யூ. விசேஷமாக ஐ தேங்க் காட் ஃபார் ஆல் த டெஸ்டிமனிஸ். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்வாருங்கிறதுக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகளெல்லாம் நல்ல ஒரு சாட்சி. ஆமேன். அவரை நம்பி இருந்தால் ஒரு நாள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஸோ இந்த நாளுக்கு யார் யாரும் கூப்பிடணும் என்று சொல்லி என்னிடத்தில் கேட்டுக்கொண்ட பொழுது, கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அருமையான தேவதாசனை ஒரு இடத்துல சந்தித்தேன். அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய பிஷப், பிஷப் ஆசீர்வாதம் அவர்கள். அதே போல் அவர்களுக்கு நிறைய ஊழியங்கள் எல்லாம் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருந்த பிஷப், அவருடைய எல்லா குடும்பத்தும், குடும்பத்தில் உள்ள ஓ அங்கே இருக்கிறீங்க, பேசுகிறார். தேவநாயகத்தில் உள்ள அளவு கடந்து ஆசீர்வத்து வந்திருக்கிறார். எலிசா பால் நல்ல ஒரு இஸ் அ குட் வர்ஷிப் லீடர், இஸ் அ குட் ஸ்பீக்கர் டு தி யங் பீப்புள். ஆகியனாலே சமீப நாட்களில் கூட அவரை காணத்தக்கதான் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனால் நான் மஞ்சு இடத்துல சொன்னேன், இப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய மனுஷன் இங்கே இருக்கிறார், நீங்கள் இந்த முறை அவரை கூப்பிடலாமே என்று சொல்லி அவர்களுக்கு இடத்துல நம்பர் கொடுத்தேன். ஆகையினால் இந்த சாயங்கால வேளையில் ஐ கேன் டால் சேம் மெனி திங்ஸ் அபவுட் தட் ஃபேமிலி. அவருடைய தம்பியினுடைய விவாகத்தை நான் தான் நடத்தி வைத்திருக்கிறேன். அவருடைய குடும்பத்தில் நல்ல ஒரு உறவுகள் உண்டு. இந்த நாளிலே அவர் நம்முடைய மதில் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இதை சொல்லாமல் இருக்க முடியாது, பிகாஸ் when we invite somebody, I think we need to give them some more time. நம்ம ரொம்ப நேரத்தை 8:30 வரைக்கும் எடுத்துகிறோம். எல்லாமே அழகாக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் பேசுகிறவருக்கு நமக்கு அதிகமான டைமை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறதில் கண்டிப்பாக செய்யணும். Praise the Lord from the next time. God bless you. So Elisa, I want to turn the service over to you. Glory to God. Hallelujah. இந்த 9-ம் மாதம் 30-ம் நாள் மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தி கர்த்தர் பாராட்டின கிருபை. மியூசிஷியன்ஸ் ப்ளீஸ் ஸ்டே ஹியர். ஆண்டவர் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 24 years ago I saw a man of God in Marina Beach. Appo avaru innikku neenga skit pottinga illaya, Revelation velipaduthina visesham 3-ம் அதிகாரம் 20-ம் வசனம், இதோ வாசர் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் உள்ளே பிரவேசிப்பேன்னு சொல்லி இந்த மெசேஜை 24 ஆண்டுகளுக்கு முன்பதாக பீச்சில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ எனக்கு வயசு ஒரு 9 வயசு இருக்கும், இல்லை 10 வயசு இருக்கும். அப்போது அங்கேருந்து நான் கூட்டத்தோட கூட்டமாக பார்த்து கொண்டிருந்தேன். மிகுந்த ஒரு திரளான கூட்டம், வெளிநாட்டிலிருந்து இப்போ ஊழியக்காரர்களும் வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில்
அவர்கள் போதித்த அந்த வசனம் இன்றைக்கும் 24 ஆண்டுகள் கழித்தும் என்னுடைய மனதில் அது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அங்கே பேசினவர், அந்த வார்த்தைகளை தமிழிலே கொண்டு வந்தவர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர்கள் தான். The year 1994, when Dr. Renard Bonke came to Marina Beach, நம்ம பாஸ்டர் அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அது இன்றைக்கும் என் மனசில் பதிஞ்சிருக்கு. அப்போ அவர் பக்கத்தில் நான் உட்கார்ந்துருக்கும் பொழுது பீச்சில் கூட்டத்தோடு கூட்டமாக அவர் மேடையில் நின்று அந்த வசனத்தை அழகாக சொல்லிட்டு இருந்தார். ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துட்டா, When Jesus enter into your heart, அவர் உள்ளே இருக்கிற எல்லா அசுசிகளையும் வெளியேற்றி விடுவார் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணது இன்னும் என் மனதில் நின்று கொண்டிருக்கிறது. அப்போ பீச்சில் கூட்டத்தோடு கூட்டமாக இருந்த என்ன ஆண்டவர் அப்படியே கொண்டு வந்து ஐயாவோட பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. I was supposed to be on a wheelchair. வீல்சேரில் தான் வந்திருக்கணும். அப்படிப்பட்ட என்ன தான் ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக ரெண்டு கால்களும் தரையிலே பதிக்கத்தக்கதாய் அவரை துதிக்க, அவருடைய நாமத்தை உயர்த்தி மயங்கப்படுத்த அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். கையை தட்டினா கஞ்சிதனம் இல்லாமல் தட்டணும். என்னுடைய தந்தை பிஷப் பிஆர் ஆசீர்வாதம் அவர்கள் சார்பாகவும், என்னுடைய மூத்த சகோதரர் டாக்டர் சாம் ஆசிர் அவர்கள் சார்பாகவும், எங்கள் இயேசு வந்தார் ஊழியத்தின் சார்பாகவும், எங்கள் பெராக்கா கிறிஸ்துவ சபைகள் சார்பாகவும், நான் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல வேலையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதே போல் இங்கே இருக்கிற கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் பாஸ்டர்மா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் மீட்டிங் தெம். இவ்வளோ க்ளோஸாக பார்க்கறது இட்ஸ் மை ஜாய். ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு பிறகு கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற சாட்சியை சில காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வேன். ஏன்னா நீங்கள்லாம் கேட்காத பிரசங்கமே கிடையாது. எல்லா டாப்பிக்லையும் நீங்கள் பிரசங்க கேட்டு 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 கேட்டு, ஏன்னா இந்த சிட்டிலே ஃபாதராக இருக்கிறவர் உங்களுக்கு ஃபாதராக இருக்கிறார். ரொம்ப கஞ்சித்தனமா இருக்க. 10 நரம்பு வீணையின் சத்தம் தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் போது சங்கீதம் 91:14 இப்படியாய் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்படி ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கிறேன். அந்த பாட்டு சொல்றது, எந்தன் வாஞ்சை நீரே, எந்தன் ஆசை நீரே, எந்தன் ஆவல் நீரே, என் இயேசுவே என்று சொல்லி பாடப்போகிறோம். பாடலாமா? கொஞ்சம் எழுமின்லங்க, ரொம்ப நேரமா எல்லாம் உட்கார்ந்துட்டே இருக்கிறீங்க. எந்தன் வாஞ்சை நீரே, எந்த ஆசை நீரே, எந்த நாவல் நீரே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. எந்தன் வாஞ்சை நீரே, எந்தன் ஆசை நீரே, எந்தன் ஆவல் நீரே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. சந்தோஷமா எல்லார கரங்களை தட்டி, எந்தன் வாஞ்சை, எந்தன் ஆசை, சத்தம் பத்தலையே. வாலிபர் கூட்டத்துல வந்தா சத்தம் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படி செம்மையா இருக்கும். இப்ப நான் ஒரே ஒரு சவுண்ட் செக் மட்டும் பண்றேன். அதாவது இப்ப நான் மைக் இல்லாம ஆமேன்னு சொல்லுவேன். எத்தனை பேர் கேட்குதோ அத்தனை பேரும் கையை உயர்த்தி காமிக்கணும். சரியா?
அப்பா கடைசி வரைக்கும் கேக்குது. அப்ப நான் சொல்றேன் மைக் இல்லாத சொல்றேன் ஆமேன் கடைசி வரைக்கும் கேக்குதுன்னா நீங்க சொல்ற ஆமேன் முன்னாடி இருக்கிற எனக்கு கண்டிப்பா கேட்டுதானே ஆகணும். அதுதானே பாலிசி. அப்ப சத்தமா சொல்லலாமா? 1 2 3 4 எந்தன் வாஞ்சை நீரே, எந்தன் ஆசை நீரே, எந்தன் ஆவல் நீரே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. இன்னும் கொஞ்சம் வேகமா பாடலாமா? எந்தன் வாஞ்சை நீரே, எந்தன் ஆசை நீரே, எந்தன் ஆவல் நீரே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா 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 ஆமென். ரெண்டு கையை உயர்த்தி ஹாலேலூயா 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 ஆமென். எந்தன் வாஞ்சை, எந்தன் ஆசை, எந்தன் ஆவல், என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. ஒன் மோர் சவுண்ட் செக். ஹோ 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 சுகமும் நீரே, எந்தன் பலனும் நீரே, எனக்கு எல்லாம் நீரே என்று சொல்லி பாட போகிறோம். கையை தட்டினா, கையை தட்டினா நல்லா தட்டணும். நான் திரும்பவும் சொல்றேன், கஞ்சத்தனம் இல்லாம தட்டணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்றதுலயும் கஞ்சத்தனமா? சத்தமா சொல்லுங்க. பிளீஸ் செக் மை மைக்ரோஃபோன், இன்க்ரீஸ் மை வால்யூம் அந்த மானிட்டர் பிளீஸ். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஆமேன். ஆமேன் சத்தமா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். பத்தலையே, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ, சுவிட்சர்லாந்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை 2009ல். அப்ப என்ன ஆச்சு? கிறிஸ்மஸ் ஈவுக்கு என்ன வர சொல்லியிருக்காங்க, கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க 2009ல. அப்போது என்னால் போக முடியலை, விசா கிடைக்கல. அப்போ நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட, இங்கே இருந்தாலும் நான் கிறிஸ்மஸ் ஆராதனையில் இருப்பேன், அங்கே இருந்தாலும் கிறிஸ்மஸ் ஆராதனையில் இருப்பேன், ஆனால் ஒரு மாற்றத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எழுதுனது தான் இந்த பாட்டு. அல்லேலூயா. அப்போது எழுதும்போது, எந்தன் சுகமும் நீரே, எந்தன் பலனும் நீரே, எனக்கு எல்லாம் நீரே என்று சொல்லி எழுதும்போது, என் ஒரு கால் தரையில் நிற்கும், இன்னொரு கால் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கும். மை ஒன் லெக் வில் பி ஆன் த ஃப்ளோர், அண்ட் அதர் லெக் வில் பி ஹேங்கிங் இன் த ஏர். இன் ஒன் ஹேண்ட் எல்போ கிளட்ச், அனதர் ஹேண்ட் மைக்ரோஃபோன், சேயிங் தட் எந்தன் சுகமும் நீரே, எந்தன் பலனும் நீரே, எனக்கு எல்லாம் நீரே. சொல்லி அறிக்கை செய்ய ஆரம்பித்த பிறகு தான் ஆண்டவர் ரெண்டு கால்களும் தரையில் பதிக்கத்தக்க பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நோ மேட் ஹூ யூ ஆர், நோ மேட் வேர் யூ கம் ஃப்ரம், tonight is your night to receive God's blessing and a supernatural overflowing anointing upon your life. God has chosen you for a purpose. ஆண்டவர் உங்களை ஒரு பர்பஸ்க்காக தெரிந்து வச்சிருக்கிறார். I am not here by a chance. It's a divine appointment of God for me to be here in this place. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்களேன். ஏன்னா அப்பா சொல்லிட்டாரு, என் நாமத்தினால எங்கு இரண்டுலேருந்து மூன்று பேர் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே இருப்பேன்னு சொல்லிட்டாரு. இருப்பேன்னு சொன்னவர் இங்கே நம்ம மத்தியில் இருக்கிறார்.
அங்க பின்னால எங்கேயாவது யாருன்னா யூத் மாதிரி ஆட்கள் மனசுல யூத்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செய்து சேர கூட நீங்க முன்னாடி கொண்டு வந்து போட்டு உட்காந்துக்கலாம், இல்ல எங்க பாயில கூட வந்துடலாம். வேகமா வாங்க பாக்கலாம். 1 2 3 சொல்லும் போது வேகமா ஓடி வாங்க பாப்போம். சீக்கிரம் முன்னுக்கு வாங்க. உங்க முகங்கள், அழகான முகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது சரியா பார்க்க முடியல. உங்க பக்கத்துல இருக்கவங்களை பாருங்களேன், ஜஸ்ட் பாருங்க, குயிக்கா பாருங்க. பார்த்து நான் சொல்றத சொல்லுங்க. நீங்க அவங்கள பாருங்க. நீங்க நீங்க ரொம்ப 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 அழகா இருக்கிறீங்க. என்ன சந்தோஷம், என்ன சிரிப்பு பார்த்தீங்களா? நான் உண்மையை தான் சொல்கிறேன். கருப்போ சகப்போ குண்டோ ஒல்லியோ வெள்ளையோ எப்படி இருந்தாலும் 10,000களில் சிறந்தவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நிறைய பாட்டு பாடணும்னு ஆசை. அப்படி அப்படி நான் நேரம் போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த அடியை மட்டும் பாட போகிறோம். அல்லேலூயா. எந்தன் சுகமும் நீரே, எந்தன் பலனும் நீரே, எனக்கு எல்லாம் நீரே என் இயேசுவே, என் இயேசுவே. கரங்களை தட்டி பாடலாமா? எந்தன் சுகமும் நீரே, எந்தன் பலனும் நீரே, எனக்கு எல்லாம் நீரே என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி. எந்தன் சுகமும் நீரே, எந்தன் பலனும் நீரே, எனக்கு எல்லாம் நீரே என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி உங்க இசை இசைங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், ஆமென். இந்த பூமியில வாழ்ற நம்ம எத்தனை நாள் இருக்க போறோம்னு உத்தரவாதம் இல்லை. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நம்ம நேசிக்கிறவங்க, நமக்கு அன்பானவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம உறவினர் யாரையாவது பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க திடீர்னு வந்து கதவை தட்டினாங்கன்னா, இல்லை திடீர்னு அவங்கள பார்த்தோன்னா அவங்கள பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம், இப்போ தான் அவங்கள நினச்சேன், இப்போ தான் நினச்சேன், இப்போ தான் அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு 100 ஆயுசு, அப்படியே 100 ஆயுசுனாலும் அது வெறும் 36,500 நாட்கள் சம்திங் தான். எத்தனை நாள் இருப்போம்னு நமக்கு தெரியாது. ஆனால் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக வாழணும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவருக்காக வாழணும். You must have a zeal inside your heart that you have to live for the living God. No matter whatever happens in your life. உங்கள் சூழ்நிலையில் பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாட்டியும் சரி, சுகம் இருந்தாலும் சரி, சுகம் இல்லாட்டியும் சரி, அப்பாக்காக வாழணும்னு ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு பாடலை பாடலாமா? பாடல் ரொம்ப சிம்பிள் தான். சொல்லுங்கள். வாழ்வேன், வாழ்வேன், வாழ்வேன் இயேசுவுக்காய், என் இயேசுவுக்காய் வாழ்வேன். அவ்வளோதான், பாடலாமா? வாழ்வேன், வாழ்வேன், வாழ்வேன் இயேசுவுக்காய், என் இயேசுவுக்காய், என் இயேசுவுக்காய் வாழ்வேன்.
வாழ்வேன் 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 இயேசுவுக்காய் வாழ்வேன் 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 இயேசுவுக்காய் வாழ்வேன் இயேசுவுக்காய் 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 என் இயேசுவுக்காய் 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 என் இயேசுவுக்காய் வாழ்வேன் 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 டெம்போ ரிதம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி தானே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பக்கத்தில் கூட கையை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கை நிறைய சாக்லேட்டை கொண்டு போய் இல்லை ஒரு பாக்கெட் நிறைய சாக்லேட்டை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து பாருங்க, அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே வாங்கிக்குவாங்க வாங்கிக்குவாங்களா. வாங்கினது பிறகு அதிலிருந்து ஒரு சாக்லேட் எடுங்க, ரொம்ப அழமாட்டாங்க. நல்ல பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லன்னு கொஞ்சம் சிரிப்பாங்க, ஒன்று தானே பரவாயில்லன்னு சிரிப்பாங்க. நீங்கள் அந்த ஒன்றை கையில் எடுத்துட்டு கையில் எடுத்துட்டு இந்தா உனக்கு இந்த சாக்லேட், அந்த சாக்லேட் அப்படியே ஏன்ட்ட கொடுத்துருன்னு சொல்லி பாருங்களேன், என்ன ஆகும், அழுது அப்படியே குதிப்பாங்க. எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி குதிப்பாங்க. சாக்லேட்டுக்கே சின்ன பிள்ளைங்க அப்படி குதிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பூமியில் வாழ்கிற கொஞ்ச நாள் அப்பாக்காக வாழ்வோம்னு சொல்லி நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தின் துடிப்பாய் தரைகள் காலிலிருந்து உயர்த்தப்பட்டதாய் ஆண்டவர் பார்த்து துதித்து பாடப்போகிறோம். எத்தனை பேர் ஆயுதமாக இருக்கிறீங்க? 1, 2, 3, 4, all your back, all your knee pains will be removed and rebuked. அமேன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் ஸ்பைனல் கார்டில் பெயின் இருந்தால் சரியாக போயிடும். அப்படி தான் ஒரு ஆராதனையில் ஆராதனை செய்யிட்டே இருந்துக்கும்பொழுது திடீர்னு ஒருத்தர் முன்னாடி ஓடி வந்தார். என்னன்னா ஷோல்டரில் 6 மாதமாக பெயின், கையே தூக்க முடியாதான், ஆனால் கர்த்தர் அந்த ஆராதனை வேலையிலே தொட்டார். அமேன் சொல்லுங்களா? அல்லேலூயா. அப்பா எப்பவுமே கரெக்டாக கேட்டுக்கிட்டே இருப்பார், என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோன்னு சொல்லி கேட்டே இருப்பார். இன்னைக்கு அப்பா நம்மத்தையில் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சத்தமாக சொல்லலாமா? 1, 2, 3, 4, வாழ்வேன் 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 இயேசுவுக்காய் வாழ்வேன். கையை உயர்த்தி வாழ்வேன் 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 இயேசுவுக்காய் வாழ்வேன். நல்லா வாழ்வேன் 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 இயேசுவுக்காய் வாழ்வேன். குதிக்கலாமா? வாழ்வேன் இயேசுவுக்காய் வாழ்வேன். முடியாட்டா விட்டுருங்க, ஆனால் முடிஞ்சா நல்லா குதிச்சிங்கன்னா உயரமாக அளவுறீங்க. 1, 2, 3, 4, வாழ்வேன் 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 இயேசுவுக்காய் வாழ்வேன். ஹல்லேலூயா. வாழ்வேன் 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 இயேசுவுக்காய் வாழ்வேன். இயேசுவுக்காய் 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 என் இயேசுவுக்காய் 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 என் இயேசுவுக்காய் வாழ்வேன் 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 வாழ்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் அப்படியே பக்கத்திற்குடைய கரங்களை பிடிச்சி குலுக்கி உங்கள் வாழ்த்துதலை தெரிவித்து அமரும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஏற்கனவே நீங்களே ஸ்கிட்டெல்லாம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க, இல்லை வேறு கோரியோகிராஃபி வேறு எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டிங்க. அப்புறம் நான் என்ன தான் பேச, ஆண்டவர் என்னை எப்படி தொட்டார்னு சொல்கிறேன், எப்படி என்னுடைய வாழ்க்கை மாறினதுன்று சொல்ல போகிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்ல மாட்டேன்றீங்களே, நான் என்னமோ வயசானவங்க கூட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சத்தமாக சொல்லுங்களேன், ஆளே இல்லையா? என்ன ஆளே இல்லையா? சத்தமா. அப்புறம் அங்கே ஏதாவது பெரியவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா தயவுசெய்து இங்கே வந்துடுங்க, உங்கள் முகங்களை பார்க்க நான் ஆசைப்பட்றேன். பெரியவங்க யாருன்னா பின்னாடி உட்காந்துருக்கீங்களா இல்லையா? ஓடி வந்துட வேண்டாமா,
அங்காங்கே ஆங்காங்கே தெரிந்து கொண்டிருக்கிற பிரகாசமான முகங்கள், உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் வாலிபர்னு இன்னும் உங்களுக்கு நினைப்பு இருக்கும் அவங்கெல்லாம் வேகம் ஓடி வந்துடுங்க, ஃப்ரெண்டில் வாங்க, சேரை கூட கொட்டிட்டு வந்து ஃப்ரெண்டில் வாங்க. இதுதான் ஸ்டார்டிங், மெசேஜுடைய ஸ்டார்டிங்கு. இன்றைக்கி என்னென்னா, நான் வேற ஏதோ நினச்சிட்டு வந்தேன், ஆனால் ஆண்டவர் இதை உங்களுக்கு சொல்ல சொல்கிறார். இப்போ யாராவது ஒரு வாலண்டியர் எனக்கு வேகமாக ஓடி வரணும், ஒரு வாலண்டியர் பையன் தம்பி வாங்க, சீக்கிரம் வாங்க. சோத்தரிக்கிற மாண்டவரே, சோத்திர மாண்டவரே வாங்க. சரி, பிஃபோர் ஐ கோ இன்சைட் த மெசேஜ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ அன் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் யூ. உங்களுக்கு புரியுறதுக்காக ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னென்னா, இந்த காலத்தில் வாலிபர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆமாம் சொல்ல மாட்டிங்களா? ஆ, சத்தமாக சொல்ல மாட்டிங்களா? அதாவது சொன்னால் செல்லாம் கேட்குற மாதிரி இதெல்லாம் ஆட்டிக்குவாங்க, ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன், சரியா? இப்போ நீங்கள் வந்து நல்ல பிள்ளை, சொல்கிற பேச்செல்லாம் கேட்குற பிள்ளை, சரியா? உங்கள் பேர் என்ன? சைமன். சைமன் இந்த பக்கம் வாங்க. இப்போ சைமன் வந்து இப்போ ஒரு மரத்தடியில் விளையாடிட்டு இருக்கார். போங்க பிரதர், அதுதான் மரத்தடி. என்ன விளையாட்டு விளையாடுவீங்களோ விளையாடுங்க, சீக்கிரம் விளையாடுங்க பார்க்கலாம். விளையாடுங்க, எதாவது விளையாடுங்க. இந்த காலத்தில் என்ன செல்ஃபோனு நோண்டுறது தானே பெரிய விளையாட்டு. விளையாடுங்க பார்ப்போம் ஏதோ ஒன்று. இப்போது தூரத்துலேருந்து அப்பா கூப்பிடுறார். இப்போ யூ ஆர் அ வெரி ஒபீடியன்ட் பாய், ஓகே, யூ மஸ்ட் ஒபே. அப்போது அந்த பக்கம் திரும்பி ஆடியன்ஸை பார்த்து, இல்லை இந்த பக்கம் திரும்பி, அந்த பக்கம் திரும்பி விளையாடிட்டு இருக்கிறார். அப்போ அப்பா சொல்கிறாரு, சைமன் கூப்பிட்ட உடனே, கொஞ்ச நேரத்துக்கு நான் உங்களுக்கு அப்பா, சரியா? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்க பிரதர். ஆ வாங்க, ஓடி வாங்க. சொன்னவனே என்ன பண்ணுறாரு, ஓடி வந்துடுறாரு. ஏன்னு கேட்கல, எதுக்குன்னு கேட்கல, சொன்னவொடனே என்ன பண்ணிட்டாரு, ஓடி வந்துட்டார். இப்போ அதே சைமன் அங்கே போங்க, சொல்கிற பேச்சே கேட்கக்கூடாது, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடணும். அது எப்படின்னு நமக்கே தெரியும், நேச்சுரலாக இல்லையா? ரெடி, நான் அப்போ கூப்பிடுவேன், சைமன் அந்த பக்கம் திரும்பி, அந்த பக்கம் திரும்பி, சைமன், மை சன் சைமன், பவ் டவுன், தலையை குனிப்பா, சைமன் கொஞ்சம் கொஞ்சம் தரையில் உட்காரு. ஏய் உட்காரக்கூடாது பாணி, சைமன் சொல்கிறத கேளு, சீக்கிரமாக தரையில் உட்காரு, உட்டி போடு சைமன். ஓகே, ஃபினிஷ்ட். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்கும்பொழுது பையன் ரொம்ப ஒபீடியண்ட்டான பையன், அப்பா கூப்பிட்டவொன்னே என்ன பண்ணிட்டான், என்ன பண்ணிட்டான், சொல்லுங்கள் பிரதர், கொஞ்சம் சொல்லுங்கள் சார், ஓடி வந்துட்டான். அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்பா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, ஏன் வரணும்னு சொல்லலை, சொன்னார் ஓடி வந்துட்டான். என்ன நடக்குதுன்னா, பையன் வந்து மரத்தடியில் விளையாடிட்டு இருக்கும்பொழுது பையனை வந்து விழுங்கிறதுக்கு ஒரு பெரிய வலு சர்ப்பம் வருது, அப்படியே கிட்ட வருது. அப்பா பார்த்து, ஏய் உன் தலை மேலே அப்படி வந்து உன்னை கடிக்க வருதுடான்னு சொன்னால் பையன் என்னாவான், என்னாவான், மயக்கம் போட்டு பயந்து அங்கேயே விழுந்துடுவான். அதனால் அப்பா என்ன சொல்கிறாரு, தம்பி வா இங்கே, என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணிடுறான், தம்பி ஓடி வந்துடுறான். ஆனால் அவன் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது அப்பா என்ன சொல்கிறாரு, அப்பமோ தம்பி தலை இங்கே வந்துருச்சு, குனிங்க பிரதர், கொஞ்சம் தலையை குனிப்பா அப்படின்னு சொன்னவொடனே குனிஞ்சிடுறாரு, கீழ்ப்படிஞ்சிருந்தா. அப்புறம் முட்டி போடுப்பா அப்படின்னா முட்டி போடுறாரு, இப்போ கொஞ்சம் முட்டி போடுங்க பிரதர் லைட்டாக. ஆ, அப்போ இப்படி கிட்ட வருது. அப்புறம் எழும்பி என்கிட்ட ஓடிவான்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுறாரு, ஓடி வர்றாரு. இது கீழ்ப்படியதெல்லாம் இருந்தா, ஒருவேளை கீழ்ப்படியாமல் அப்படியே இந்த காதலை வாங்கி எந்த காதலை விட்டா என்ன ஆகும்னா, அப்படியே வரும். மியூசிக்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா? ஃபினிஷ்ட், தேங்க்யூ. இதுதான் இந்த காலத்தில் நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்கிறவங்களும் கீழ்ப்படியிலன்னு சொல்கிறவங்களுக்கும் வித்தியாசம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை ஒரு வித்தியாசமான விதத்தில் நடத்த விரும்புகிறார். உங்களை எல்லாரையும் ஆண்டவர் உங்களுடைய லிமிட்டேஷனை தாண்டி ஒரு பியாண்ட் லிமிட்டேஷனுக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். காட் வென் காட் இஸ் வித் அஸ், ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்பொழுது நம்ம நம்மை குறித்து நாம் சிந்தித்து வைத்திருந்த எல்லா நம்மை குறித்து வைத்திருந்த எல்லா நெகட்டிவ் தாட்ஸையும் ஆண்டவர் பிரேக் பண்ணிடுவார், எல்லாத்தையும் உடைச்சிருவார். நம்ம ஆண்டவர் தம்முடைய கரத்தை பிடிச்சு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு போயிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் ஹவு டு பிரேக் யுவர் லிமிட்டேஷன், ஆர் ஹவு டு கோ பியாண்ட் யுவர் லிமிட்டேஷன் என்று சொல்லி இன்றைக்கு இந்த தலைப்பில் உங்கள் மத்தியிலே மூன்று காரியங்களை சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். விரிவாக சொல்ல முடியாது, சுருக்கமாக மூன்று காரியங்களை நான் சொல்ல போகிறேன். அதாவது பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எனக்கு பலனே இல்லாமல் சொல்கிறீங்க. அப்படி இல்லை, அப்படி கையில் பைபிள் எடுத்துக்கிட்டு, பைபிள் இருக்கா எடுத்துக்கிட்டு, பிலிப்பியர் 4:13 அப்படியே இப்படி தூக்கி தூக்குங்க. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு, பலனுண்டு, பலனுண்டு. ஆமென். இது வரைக்கும் உங்களுக்கு பலன் இல்லை, என்னால் நிறைய ஜோம் பண்ண முடியாது, சர்ச்சுக்கு ஒழுங்கு வர முடியாது, ஒழுங்காக இந்த வேலையை செய்ய முடியாது, அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போடுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். லேலூயா. எத்தனை பேருக்கு சுனாமி ஞாபகம் இருக்குது? 2004 நினைக்கிறேன், சுனாமி December 26 வருது. 25 காலையில் கிறிஸ்மஸ் ஆராதனையில் எங்கள் அப்பா அழகாக பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன பிரசங்கம் பண்ணுறாரு தெரியுமா, தெரியுங்களா? எரேமியா 31:35 பிரசங்கமாக பண்ணுறாரு. ஐசையா 51:15 பிரசங்கமாக பண்ணுறாரு. என்ன வசனம் அதுன்னா, அவர் சமுத்திரத்தை குலுக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ அவர் விளக்கம் சொல்கிறார், அண்டா நிறைய தண்ணி வச்சா ஓரத்தில் ஓங்கி அடித்தா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் என்ன பண்ணோம், அப்படியே கொந்தளிச்சு என்ன பண்ணோம், கீழே வந்து ஊத்தோன்னு சொல்லி அதை பற்றி அவர் சொல்லிட்டு இருக்கிறார். வீட்டுக்கு போன உடனே எப்பொழுதும் நடக்கிற, எங்கும் நடக்கிற அதே மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அது என்னன்னா சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்மஸ். அம்மையார்கிட்ட இருந்து சவுண்ட் வருது, இன்னைக்கு கிறிஸ்மஸ், எல்லாரும் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க, ஆண்டவர் இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அப்படி தானே நியூஸ் வரணும். நீங்கள் என்னமோ அண்டா நிறைய தண்ணி குளுக்கிறாரா, அது பண்ணுறாரா, இது பண்ணுறாரான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அம்மா அப்பாவை பார்த்து கேட்குறாங்க. உடனே அப்பா சொல்கிறாரு, அப்படி இல்லை, ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆமேன் சொல்லுங்களேன். லேலூயா. அடுத்த நாள் 26 காலையில் வருது பாருங்க, அண்டா நிறைய தண்ணி குளுக்குனா எப்படி வருமோ அப்படி வந்து விட்டது சொல்கிறாங்க. ட்ரிப்ளிகேன் கிட்ட வந்துருச்சு. இன்னும் 1 அண்ணா நகர் வந்துடும், இன்னும் 2 அம்பத்தூர் வந்துடும், அப்புறம் ஆவடி வந்துடும்னு அப்படியே மெசேஜாக எஸ்எம்எஸ்ஸாக அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், அப்போ நம்ம 2 மாடியில் இருக்கிறோம், தண்ணி வந்து அப்படியே கீழே போயிடும், மேலே இருந்து அப்படியே வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு. தண்ணி வந்து என்ன பண்ணோம், எல்லாம் போயிடும். இந்த சுனாமி ஏன் வந்துச்சுன்னு சயின்டிஃபிக்காக பார்த்தா, அது கடலுக்கு அடியில் ஒரு அதிர்வு ஏற்பட்டதுனால அந்த கடல் எப்பொழுதும் நார்மலாக இருக்கிற கடல் என்ன ஆகுது, எக்ஸ்ட்ராடினரியாக மாறுது. வேதத்தில் அழகாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 8:29 வாசிங்க யாராவது. நீதிமொழிகள் 8:29 மைக்கில் யாருன்னா வாசிங்களேன். நீதிமொழிகள் 8:29 அப்படி கொஞ்சம் திரும்பி பாருங்க, யார் வாசிக்கிறாங்கன்னு. இது வரைக்கும் நான் வாசிக்க மாட்டேன் நினைக்கிறீங்களா, இன்னையிலிருந்து நீங்கள் வாசிக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். லேலூயா. நோ, ஐ கேன் நாட் டூ தட். ஐ எஸ்டிமேட் மை செல்ஃப் இன் அ டிஃப்ரெண்ட் வே. I don't want to do that. Let somebody do that. Hey, look here. God has a plan and purpose for you tonight. He going to change your entire atmosphere. Unga atmosphere e maatha porar. He going to change your entire situation. No more past. Tonight is a new beginning upon your life. Amen solungala. Hallelujah. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். எதெல்லாம் முடியாது முடியாது முடியாதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வருவார். இனி சபையில் நீங்கள் வேதத்தை, இந்த மாதிரி வாலிபர் கூட்டத்திலலாம் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவங்களாம் அவங்கள மாற்றுவார். கோரியோகிராஃபி பண்ணுறது மட்டும் இல்லை, பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க உங்களை மாற்றுவார். ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? இந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் சத்தமாக சொல்ல மாட்டிங்களா? நல்லா சத்தமா. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சமுத்திரத்தின் ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதுக்கு எல்லையை என்ன பண்ணுறாரு, கட்டளை இடுறார். அப்போ சமுத்திரத்துக்கு ஒரு எல்லை இருக்குது. ஆனால் சில சந்தர்ப்பத்தில் அந்த அடி கடலின் ஆழத்தில் ஏற்படுகிற வைப்ரேஷன்னால் அது என்ன பண்ணுது, அந்த எல்லையை மீறுது.
இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், எதெல்லாம் உங்களுக்கு எல்லை கோடா, இவ்வளோ தான் என்னால் ஜோம் பண்ண முடியும், இவ்வளோ தான் என்னால் வேத வாசிக்க முடியும், என்னால் சரியாக ஜோம் பண்ண முடியாது, என்னால் சாட்சி சொல்ல முடியாது, என்னால் வேத வாசிக்க முடியாது, என்னால் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது, எனக்கு என்னால் சபையில் வந்து கரெக்டாக வர முடியாது, கரெக்ட் டைமுக்கு வர முடியாது, என்னால் எல்லா ஊழியங்களுக்கும் பங்கு பெற முடியாது, என்னால் சேரை போட முடியாது, என்னால் பாய போட முடியாது, என்னால் அதை செய்ய முடியாது, இது செய்ய முடியாதுன்னு என்னெல்லாம் முடியாது முடியாதுன்னு நினச்சிங்களோ, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய தொழுதல் உங்க வாழ்க்கையில் வரும்பொழுது உங்கள் இருதயத்திற்குள்ளே ஒரு அதிர்வு ஏற்படும். உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் ஏற்படுகிற அந்த அதிர்வுகளினால இது வரைக்கும் முடியாது 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 இயலாது என்று சொன்ன எல்லா காரியங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்படும். ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தருடைய கரம் உங்களை தொடும். நீங்கள் உங்களை குறித்து நினைத்து வைத்திருந்த எல்லா பிற்போக்கான காரியங்கள், எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே முறியடிக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி போகணும்னு ஆசை? சத்தமா சத்தமா, இந்த பாம்பு கை இல்லாம நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்படின்னா மூணே மூணு காரியம் சிம்பிளா சொல்ல போறேன். அது என்னன்னா, முதலாவது காரியம், சரண்டர் டு காட் வித் யுவர் லிமிடேஷன்ஸ். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நமக்கு இருக்கிற நிலையிலே நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். நோ மேட்டர் ஹவு மச் டேலண்ட்ஸ் யூ ஹேவ், உங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கோ, டேலண்ட் இல்லையோ, வாட் எவர், இன்னைக்கு ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன், அப்போ என்ன நான் ஒப்பு கொடுக்க போகிறேன், இருக்கிற நிலையில் என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை எல்லை தாண்டி எல்லைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் ஆமேன் சொல்லியிருக்கணுமே, சத்தமாக சொல்லியிருக்கணுமே, சத்தமாக இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லியிருக்கணுமே. எக்ஸோடஸ் 4:10, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4:10-12 வசனத்தை ஒரு வாசிக்கு கேட்போம் வேகமாக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4:10-12. இப்பயே துவங்கிடுச்சு வாசிங்க. Moses said to the Lord, O Lord, I have never been eloquent, neither is the past nor signs you have spoken to your servant. I am slow of speech and tongue. The Lord said to him, Who gave man his mouth? Who make him deaf or mute? Who gave him sight or make him blind? Is it not I, the Lord? Now go, I will help you speak and will teach you what to say. To make it very short, inga enna nadakkudna, நம்ம ஜனம், இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணுறாங்க, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்க படுற பாடுகளை ஆண்டவர் கேட்டு, ஆளோட்டிகள் நிமிட்டம் கேட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, மோசஸை கூப்பிடுறாரு. ஹாய் மை சன் மோசஸ், மிஸ்டர் மோசஸ், கம் ஹியர், ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் ஃபார் யூ. நீ என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து என்ன பண்ணணும், போய் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கணும். கமான் கெட் ரெடின்னு சொல்கிறாரு. சொல்கிறவர் யாரு? சொல்கிறவர் யாரு? சத்தமாக சொல்கிறவர் யாரு? ஆண்டவர் சொல்கிறாரு. கேட்குறவர் யாரு? இங்கே மோசஸ் திரும்பி ரிப்ளை பண்ணுறாரு, ஆண்டவரே உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, நான் எதுக்குமே லாக்கி கிடையாது, நான் என்ன பண்ண முடியாது, எதையுமே செய்து முடிக்க முடியாது, என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறான், நெகட்டிவாக கன்ஃபஸ் பண்ணுறான், நெகட்டிவாக கன்ஃபஸ் பண்ணுறான். அவன் நல்லா சொல்கிறான், எனக்கு திக்குவாயும் மந்தனாவும், எனக்கு என்ன தெக்குவாயி மந்தனாவி, என்ன போய் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்படி கூப்பிடுறீங்களே அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாரு? ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. மெனி டைம்ஸ் வி ஃபர்கட் ஹூ இஸ் த ஒன் ஹூ ஹேஸ் செட் ஆல் த திங்ஸ். யார் நமக்கு இந்த காரியங்களை செட் பண்ணியிருக்கிறா, யார் நமக்கு இந்த காரியங்களை சொல்ல சொல்கிறாங்க, யார் இதை செய்ய சொல்கிறாங்க என்பதையே நம்ம மறந்து போகிறோம். நம்ம அவங்க ஆண்டவரை பார்த்து, உங்களுக்கு தெரியாது தெரியுமா, என் ஆஃபீஸில் எவ்வளோ வேலை தெரியுமா, என்னால் கரெக்டாக டைமுக்கு வர முடியாது தெரியுமா, எனக்கு சீக்கிரமாக தூக்கம் வந்துடணும் தெரியுமா, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, நான் கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணலன்னா என் பாய் ஃப்ரெண்டு கோச்சிக்குவா, அதனால தான் நான் சர்ச்சுக்கு வரல, அது தெரியுமா உங்களுக்கு, நான் கரெக்டாக ஃபோன் எடுக்கலனா என் கேர்ள் ஃப்ரெண்டு கோச்சிக்குவா, அதனால தான் நான் சர்ச்சுக்கு வரல, தெரியுமா உங்களுக்கு. இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், தெரியுமா 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 தெரியுமான்னு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா எக்ஸ்கியூசஸும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்ன சொல்கிறோம், சாக்கு போக்கு சொல்கிறோம். குறிப்பாக யூத் மீட்டிங்க்கு எல்லாம் 6:30 வந்துடுங்க, 6:30 எல்லாம் 6:00
அப்புறம் போய்க்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாம், ஸ்கிட்டு சூப்பராக பண்ணிங்களா, அந்த மாதிரி தான். என்ன பண்ணலாம், அப்புறம் போய்க்கலாம். ஆண்டவரே உமக்கு தெரியுமா ஆண்டவரே என் கஷ்டம், நான் அவ்வளோ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், ஏன் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், 1 hour பிஃபோராக கிளம்பி 1 hour முன்னாடி வந்து முழங்கால் படியிருந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவரே இன்னைக்கு யூத் மீட்டிங் எங்கள் சபையில் நடக்க போகுதுப்பா, இன்னைக்கு ஒரு ஆத்மாவது ரட்சிக்கப்படணும், ஒரு புதிய ஆத்மா எங்கள் சபைக்கு வரணும், அழிந்து போகிற ஆத்மாக்கள் உன் பக்கமாக வரணும்னு சொல்லி முழங்கால் படிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஜோம் பண்ணியிருந்தா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அதெல்லாம் இது வரைக்கும் நம்மளால் முடியாது முடியாது முடியாதுன்னு ஓரம் கட்டி வச்சுருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து உங்களால் முடியும், உங்களால் முடியும், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களுக்கு பலன் உண்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே அப்படிதான் சொன்னான், என்னால் முடியாது, எனக்கு என்ன திக்குவாயி மந்தனாவும், நான் போக முடியாதுன்னு சொன்னான். என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் மீட்டிங்க்கு போனாருன்னா கூட்டங்களுக்கு போகும்பொழுது அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கும், நடக்க முடியாதவங்கெல்லாம் எழுப்பி நடப்பாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அதே பையன் ரெண்டு காலம் நடக்க முடியாமல் அப்படியே கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பான். அதுதான் எங்கள் சூழ்நிலை. வெளியில் போனால் அவ்வளோ அற்புதம் அடையாளம், 15 வருஷம் நடக்க முடியாதவங்க எழும்பி நடப்பாங்க, வீல் சேரில் இருக்கிறவங்க எழும்பி நடந்து ஓடுவாங்க, வீடியோலாம் கொண்டு வந்து சர்ச்சில் காமிப்பாங்க. ஆனால் அவருடைய சொந்த பிள்ளை என்ன, நடக்க முடியாமல் இருந்தேன். ஒரு நாள் ராத்திரியில் ஆண்டவர்கிட்ட நான் பேசினேன். ஒவ்வொரு நாளும் அவங்க கூட்டங்களுக்கு போகும்பொழுதும் இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகும்போதும் கல்யாணத்துக்கு போகும்பொழுதும் எல்லாரும் கிளம்பிடுவாங்க, காரில் ஏறுற நேரம் வரும். அப்போ நான் அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுவேன், நோ ஐ டோன்ட் வாண்ட் டு கம் டு நைட், நான் இன்றைக்கி வரல, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் சொல்லுவேன் நான் வரல, வாடா போகலாம், நான் வரமாட்டேன், எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லி நானே சாக்கு போக்கு சொல்லுவேன். ஏன் தெரியுமா, என்னை குறித்து நானே ரொம்ப என்னை கீழே எஸ்டிமேட் போட்டு வச்சுருந்தேன், என்னை குறித்து நானே ரெண்டு காலம் நடக்க முடியாது, நான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி என்னை குறைத்து இடை போட்டு வச்சுருந்தேன், என்னை குறைத்து மதிப்பிட்டு வச்சுருந்தேன். இவங்க எல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் நான் என் பெட்டில் படுத்து அழுது கொண்டிருப்பேன். ஆண்டவரே நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நொடி பொழுதில் ஒரு இமை பொழுதில் சுகத்தை கொடுக்க முடியும், நான் அதை கண்ணால் பார்த்துருக்குறேன். எத்தனையோ பேருக்கு அற்புதம் செஞ்சுருக்கிறீங்க, ஆனால் எனக்கு அற்புதத்தை தாமதித்து கொண்டு இருக்கிறீங்களே, எப்போ செய்ய போகிறீங்க நான் ஆண்டவர் பார்த்து கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 48:10 பிரகாரமாய் உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். அது வரைக்கும் என் வாழ்க்கையில் பயம், அது வரைக்கும் என் வாழ்க்கையில், அதுக்கு முன்பதாக வரைக்கும் என் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த கவலை இருந்தது. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தாரோ, எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நான் பிடிக்க ஆரம்பித்தேனோ, நான் இருந்த சூழ்நிலையில் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் முதல் பாயிண்ட், சரண்டர் யுவர் செல்ஃப் வித் யுவர் லிமிட்டேஷன்ஸ். நீங்கள் இருக்கிற நிலையில் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் என்னை இருக்கிற நிலையில் ஒப்பு கொடுத்தேன், அப்பா பார்த்தாரு, ஓ வெரி குட், நீ இருக்கிற நிலையில் உன்னை ஒப்பு கொடுத்ததுனால ஐம் கோன் மேக் யூ வாக் வித் 1 leg ரைட் நவ் அப்படின்னு சொல்லி ஜபிச்சு 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 என் லெஃப்டில் கம்ப்ளீட்டாக சுகமானது. ஆமேன் சொல்லுங்களேன். எல்லாம் கஞ்சித்தனம் இல்லாமல் கையை தட்டுங்களேன். அப்போ என் ரைட் லெக் அப்படி தான் இருந்துச்சு, ஒரு லெக் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஒரு லெக் இப்படி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கும், ஒரு லெக் நேராக இருக்கும், இன்னொரு லெக் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கும். ஒரு கையில் ஊன்றுகோல் வைத்தவனா சபைக்கு முதலாளாக நான் தான் வருவேன், சபையிலிருந்து கடைசியாலாம் நான் தான் போவேன். பக்தி இல்லை, பயம். யாருன்னா என்னை பார்த்து பாஸ்டர் பையன் இப்படி இருக்கிறான்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி யாருனா இருக்காங்களான்னு பார்ப்பேன். யாரும் இல்லைன்னா தான் சேர்லேருந்து சேர் அடியில் ஒழிச்சு வச்சுருக்கிற எல்போ கிளச்சை எடுத்து அப்படி நடந்து போவேன். அப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. ஆண்டவர் எப்போ என் கூட பேசினாரோ அந்த சூழ்நிலையில் என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே நான் இப்படி இருந்தால் கூட பரவாயில்லப்பா, என் ஆத்மா என் ஆவி ஆண்டவரே நான் முழு இல்ல இதயத்தோடு உண்மை துதிப்பேன்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுத்தேன். 20 பேர் முன்னாடி ஒரு கையில் ஊன்றுகோல் பிடிச்சு இன்னொரு கையில் மைக்கை பிடிச்சு ஒரு காலில் மட்டும் நின்று ஒரு கால் அந்தரத்தில் ஆடிட்டு இருக்கும்பொழுது நின்று சொன்னேன், என் இயேசு நல்லவர்னு சொன்னேன். 20 பேர் மத்தியில் சொன்னேன்,
அப்புறம் 100 பேர் மத்தியில் நின்று பாட ஆரம்பித்தேன். என் இயேசு நல்லவர். ஒரு கால் தரையில் தொங்கிட்டு இருக்குது, இன்னொரு கால் நேராக இருக்குது, ஒரு கையில் மைக்கு, இன்னொரு கையில் ஊன்றுகோல் வச்சு என் இயேசு நல்லவர்னு 500 பேர் மத்தியில் பாட ஆரம்பித்தேன். 500 பேர் மத்தியில் பாட ஆரம்பித்தேன். என்ன ஆண்டவர் 1000 பேர் மத்தியில் பாட வச்சார். 1000 பேர் மத்தியில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். என்ன 5000 பேர் மத்தியில், 10000 பேர் மத்தியில், ஓப்பன் ஏர் க்ரூசைடில் இருக்கிற நிலையில் ஒரு கால் தரையில் மற்றொரு கால் அந்தரத்தில் ஒரு கையில் ஊன்றுகோல் மற்றொரு கையில் மைக்ரோஃபோன் பிடிச்சு என் இயேசு நல்லவர் என்று அறிக்கை செய்தேன். My one leg was on the floor, another leg was hanging in the air. Literally அப்படி தான் இருந்துச்சு. அப்படி இருந்த என்ன ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவரே உன் கையில் என்ன இருக்குப்பான்னு கேட்டார். பாயிண்ட் நம்பர் 2, உன் கையில் என்ன இருக்கு, வாட் இஸ் இன் யோர் ஹேண்ட்னு கேட்டார். ஆண்டவரே நான் பலனாய் நம்பிக்கொண்டிருக்கிறது, இந்த ஊன்றுகோல் இருந்தால் தான் நடக்க முடியும்னு நம்பிக்கொண்டிருக்கிறது மட்டும்தான் என் கையில் இருக்கு. நான் வேற ஏன்ட ஒன்றுமே இல்லை. எக்ஸோடஸ் சாப்டர் 4:1-5 ஆச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசையை பார்த்து இதே கேள்வி கேட்குறார், உன் கையில் என்னப்பா இருக்கு. அப்போ மோசை சொல்கிறாரு, என்கிட்ட கோல் தான் இருக்கு. அந்த கோல் என்ன பண்ணு, கீழே போடு. தரையில் போட்டால் அது என்ன ஆகுது, சர்ப்பமாக மாறுது. திரும்பி வாழை பிடிக்கிறார், என்ன பண்ணுறாரு, திரும்பி அது மாறுது. அப்போ ஆண்டவர் என்ன பார்த்து கேட்டார், ஊன்ட்ட என்ன இருக்குது. ஆண்டவரே இந்த வாக்கிங் ஸ்டிக்கு தான்ப்பா இருக்குது, அதுதான் என் பலன்னு சொல்லி நான் நம்பிட்டு இருக்கிறேன், அது ஏன்ட்ட கொடுத்துருன்னு சொன்னார். நான் எப்போ அதை ஆண்டவரை நம்பி கொடுக்க ஆரம்பிச்சனோ என் 2 கால்களும் தரையில் பதிக்கத்தக்கதான கிருபையை அப்பா கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. You won't believe what the doctor said. The doctor said in a funny way, they said, your one leg is in India, another leg is in America. We don't think that we can bring your both legs on the floor together. ஒரு கால் இந்தியாவில் இருக்கு, இன்னொரு கால் அமெரிக்காவில் இருக்கு. எப்படி மேப்பில் தூரம் தூரமாக இருக்கோ அந்த மாதிரி தான் பாருக்கும். 2 காலம் தரையில் கொண்டு வரவே முடியாதுன்னு என்னை பார்த்து பரியாசம் பண்ணின டாக்டர்களுக்கு முன்புதாகவே அப்பா இயேசு பரம டாக்டர் என் 2 கால்களும் தரையில் கொண்டு வந்தா. உன் கையில் என்ன இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஏன்னா அப்பா அற்புதங்களை செய்வார். ஏன்ட்ட எனக்கு பலனாக இருந்தது என்னோட ஊன்றுகோல், அதை கொடுத்தேன், அப்பா அற்புதத்தை செஞ்சார். உங்களுக்கு எது பலனாக இருக்கிறது, எதை நீங்கள் ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமாய் நீங்கள் நினைக்கிறீங்க, அல்ல என்ன தாளந்து உங்களுக்குள்ளே இருக்கோ அதை அப்பாட்ட கொடுங்க. அதை அப்பா வாங்கி பரவாயில்லப்பா கொடுத்துட்டப்பா ரொம்ப சந்தோஷம்னு உங்களை சும்மா அனுப்ப மாட்டார். அப்பா உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோவான் 6 அதிகாரத்தில் அங்கே சூப்பராக ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னென்னா ஆண்டவர் போன உடனே கூட்டமாக வந்துட்டாங்க. அப்போது அவர்களை சோதிக்கும்படி ஆண்டவர் கேட்குறார், இவ்வளோ பேருக்கு நான் என்ன பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும், ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இங்கே எத்தனை இருக்குது, 5 சத்தமாக சொல்லுங்களேன், 5 அப்பம் 2 மீன். இவ்வளோ பேருக்கும் வாங்கினோன்னா சாப்பாடு வாங்கினோன்னா 200 பணம் ஆகும், 200 காசு ஆகும். அவ்வளோ காசு நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன, சத்தமாக சொல்லுங்கள், 5 அப்பம் 2 மீன். ஒருவேளை நான் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிற சீஷராக இருந்தால் என்ன தர்மா பண்ணியிருப்பேன், ஆண்டவரே இங்கே கிடைத்தது வெறும் 5 அப்பம் 2 மீன்கள் தான், நீங்கள் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணி டயர்டாகிட்டு இருப்பீங்கப்பா, இந்தாங்க ஆண்டவரே நான் தான் நல்ல சீஷன், இந்த 5 அப்பமும் 2 மீனையும் நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள், ஜனங்கள் அவர்கள் வீட்டுக்கு போய் வழியில் பிரியாணி ஏதாவது வாங்கி சாப்பிடுவார்கள்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு, அவங்க அதை வாங்கினார், ஆண்டவர் வாங்கினார், அதை ஆசீர்வதிச்சார். அவர் தனக்குன்னு எடுத்துக்கல, ஆசீர்வதிச்சார். திரும்பி அவ்வளோ பேரும் சாப்பிட்டு மீதியாய் 12 கூடைகள் நிறைய எடுக்கும்படி செய்தார். நீங்கள் ஏதாவது ஆண்டவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கவே மாட்டார், அதை ஆசீர்வதித்து திருப்பி கொடுத்து விடுவார். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 1996 என்னுடைய தகப்பன் தென்னாப்பிரிக்கா தேசத்திலிருந்து வரும்பொழுது ஒரு 2-வீலர் மட்டும் வச்சுருந்தார். அன்னைக்கு ஆண்டவர் எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த 2-வீலரை கிராமத்தில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரருக்கு ஃப்ரீயாக கொடுன்னு சொன்னார். இருக்கிறது ஒரே ஒரு 2-வீலர், கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா, நாங்கள் கொடுத்தோம், அப்படியே கொடுத்தோம். அவரை கூப்பிட்டு ஒரு ஆகாரத்தை கொடுத்து ஒரு காணி கொடுத்து இருந்தாங்க, சாவி இருந்தாங்க புக்குன்னு கொடுத்து அனுப்பிட்டோம். எங்களுக்கு வண்டியே இல்லை, 2-வீலரே இல்லை. ஆனால் ஒரு 3 வாரங்கள் கழித்து ஒரு ஃபோன் கால் வருது,
ஐயா ஆண்டவர் எங்கள் இருதயத்தில் ரொம்ப நாளாக பேசுகிறாரு, எங்கள் இந்த காரை எப்போ வந்து நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, உங்கள் கார் இங்கே எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக நிற்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது ஐயா, நீங்கள் ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கோங்கன்னு ஒரு காரை ஆண்டவர் கொடுத்தார். நல்லா கையை தட்ட மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கொடுத்தா ஆண்டுடைய சமூகத்தில் கொடுத்தாரோ அப்படியே வச்சுக்க மாட்டார், திருப்பி நமக்கு ஆசீர்வச்சு கொடுப்பார். அந்த காரை வாங்கினோம், எப்படி நாங்கள் அப்படி பராமரிச்சோமோ அதே போ, டூ வீலர் எப்படி பார்த்து கொடுத்தோமோ அதே போல் காரை எங்களுக்கு பார்த்து கொடுத்தாங்க. அந்த காரை வச்சுருந்து அதை நல்லா புதுசாக்கி இன்னொரு ஒரு ஊழியத்தை கொடுத்தோம். ஆண்டவர் இன்றைக்கி மூன்று கார்களே கொடுத்துருக்கிறார். நம் பொருளாதாரத்தில் மட்டும் சொல்லலை, பொருளாதாரத்தில் மட்டும் சொல்லலை, என் வாழ்க்கையில் என் ஊன்றுகோலை ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன், என் ரெண்டு கால்களும் தரையில் பதிக்கத்தக்கதான கிருபை ஆண்டவர் கொடுத்தார். உன் கையில் என்ன இருக்கோ அதை ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்துப்பார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, உன் ஒரே பிள்ளை என்னை கொடு, கொண்டு வா, மேலே மேலே கொண்டு வா. எங்கே இருக்கு? ஜெனசிஸ் 22 வாசிக்கும் பொழுது இருக்கிறது. அப்போ கொண்டு வரும்பொழுது என்ன பண்ணுறான், எனக்கு கொடுத்ததே ஒரே ஒரு பையன், இவ்வளோ நாள் கழித்து கொடுத்துருக்கீங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னானா? இல்லை. அந்த பிள்ளை பார்த்து கேட்டிருக்கோம், அப்பா பலியிட போகலான்னு சொன்னீங்க, வெறுகு இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது, பலி மட்டும் எங்கே அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆனாலும் தகப்பன் எல்லாவற்றையும் உள்ளே வைத்து கொண்டு ஆண்டவர் சொன்னதுனால அப்படியே கீழ்ப்படிந்து போனான். அவன் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்கடாவை வச்சு உன் பிள்ளைய பலியிடாதன்னு சொல்லி அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆபிரகாம ஒரு பெரிய சந்ததியாக மாற்ற ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு டெஸ்ட்டை வச்சார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அங்கே ஒரு செக் பாயிண்ட்டை வச்சார். இன்னைக்கு இங்கே ராத்திரியில் இந்த ராத்திரி வேளையில் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் கையில் என்ன இருக்கோ ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்கள். ஒரு வேளை டேலண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக நீங்கள் இருக்கலாம், ஆலயத்துக்கு ஓடி வாங்க. இந்த இடம்தான் பலிபீடம்தான், ஆண்டவரும் மனுஷனும் கனெக்ட் பண்ணுகிற இடம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு ஊழியக்காரரை கொடுத்துருக்கிறார். இந்த சிட்டிக்கே அவர் தான் ஃபாதர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவதாசனை கொடுத்துருக்கிறார். அவரோடு கூட ஐக்கியமாக இருங்க, தேவனுடைய ஆலோசனை கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. அப்பா நாங்கள் இங்கே வந்து என்ன செய்யணும், இந்த ஆலயத்தில் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டு பாருங்க. கிவ் யுவர் செல்ஃப் அண்ட் காட் வில் டூ த ரெஸ்ட் அப்பான் யுவர் லைஃப். உங்களை சும்மா விடவே மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார். முதல்ல என்ன பண்ணணும், சரண்டர் யுவர் செல்ஃப் வித் யுவர் லிமிட்டேஷன். ரெண்டாவது என்ன பண்ணணும், கிவ் வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை கொடுக்கணும். ஒருவேளை செல்ஃபோன் தான் உங்கள் கையில் இருக்கா, கொண்டு வந்து காணிக்க பையில் போட்டுருங்க. நான் சொல்கிறேன், யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லை. ஏன்னா அதை வச்சு தான் ஃபேஸ்புக்கு, சாட்டு, வாட்ஸ்அப்பு எல்லாம் வச்சு பைபிளே படிக்க முடியாதபடிக்கு உங்கள் நேரம்லாம் போதும். அப்படி தானே நான் சொல்கிறேன், உங்களுடைய நேரங்கள் கர்த்தரோடு கூட செலவிடப்பட முடியாதபடிக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களை மயக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியாமலே அந்த ட்ராக்ல போயிட்டுருக்குறீங்க, உங்களுக்கே தெரியல. நல்லது மாதிரியே இருக்கு, என்ன ஒரு வித்தியாசம். கொஞ்சம் ஒரு 10-15 முன்னாடி ஒரு மனுஷன் அப்படியே நடந்து அப்படியே பேசிக்கிட்டே போனான்னா அவனை பார்த்து ஏதோ கொஞ்சம் கிறுக்கு, ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதே மனுஷன் அதே மாதிரி பேசிக்கிட்டே போனான்னா ஸ்மார்ட் ஃபோனில் பேசிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. அதே ஒரு 15 முன்னாடி யாராவது காதில் இருந்து அப்படி உயரை தொங்கிக்கிட்டே போனால் பாவம் அவர் காது கேட்கல, காது கிட்டே போய் சத்தமாக பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதே மாதிரி காதில் தொங்குற மாதிரி போட்டு போனால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்றாங்க. காலங்கள் நமக்கு தெரியாமலே நம்மள என்ன பண்ணுது, குருடாய் மாற்றி கொண்டிருக்கிறது. எப்படியோ ஏதோ ஒரு திசையில ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை பிரித்து கொண்டே இருக்கிறது. ஐயா உடைய காலங்கள் எல்லாம் பக்தி வைராகித்து நாவி சபையை பற்றி பிடித்தது, ஆண்டவருக்காக நான் சாகவும் நான் ரெடி அப்படின்ற ஆட்கள் அநேகமா இருந்தாங்க. இப்போ ஆண்டவருக்காக எத்தனை பேரை சாகுறீங்க, கொஞ்சம் இருங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு வந்துடுறேன், ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு வந்துடுறேன்றாங்க. ஆபத்தில் மக்கள் இருந்தாங்கன்னா அதை அப்படியே எடுத்துட்டு, இந்த இடத்துல ஆபத்து நடந்து கொண்டு இருக்கிறது, இந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன், காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. உலகத்தின் காரியங்கள் நம்மை அப்படி மாற்றிவிட்டது. இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, சரண்டர் யுவர் செல்ஃப் வித் யுவர் லிமிட்டேஷன்ஸ். ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியங்களை நான் மாட்டிக்கிட்டேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே எனக்கு தாளந்தாக இருக்கிற இதை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். நீங்கள் உங்கள் பலவீனத்தை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா.
உங்க பலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். உங்களுடைய நேரத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். சத்தமா ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்களே. இப்ப நான் சொல்ல சொல்ல ஆமேன் சொல்லணும். 10 நிமிஷம் அதிகமாகவே போச்சு, ஆனாலும் ஆமேன் சொல்லணும். சரியா? இப்ப சொல்ல போறோம், வேகமாக சொல்லணும். ஆண்டவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனையை மாற்றுவார். சத்தம் பத்தலையே. நான் திரும்பவும் சொல்றேன், உங்க பிரச்சனைகளை ஆண்டவருடைய பாதத்துல கொண்டு வந்து வச்சீங்கன்னா ஆண்டவர் உங்க பிரச்சனைகளை மாற்றுவார். உங்க கண்ணீரை கொண்டு வந்து வச்சீங்கன்னா அதை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்கள் உபத்திரவத்தின் பாடுகளை ஆண்டவர் பிரகாசமான எதிர்காலமாய் மாற்றிவிடுவார். உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். இதெல்லாம் நல்லா சவுண்டா தான் வரும். அல்லேலூயா. நான் உண்மையை சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் தான் லூக்காவில் சொல்லுது 6:38, கிவ் அண்ட் இட் ஷால் பி கிவன் அன் டு யூ. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது காணிக்க தசம்பாகத்தில் மட்டுமல்ல, ஒருவேளை வாலிப பிள்ளைங்க இது வரைக்கும் காணிக்க தசம்பாகம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை வச்ச சபையில் நீங்கள் வேறூன்றி நின்று கனி கொடுக்கணும். ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற சபையை விட்டு அங்கே இங்கெல்லாம் போகாதீங்க. உங்களை ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறார். There is a purpose behind that. God has a plan and purpose for you to be here in this place. இங்கே இருந்து கனி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இருங்க, கனி கொடுக்குறவங்களாக மாறுங்க. கடைசியாக மூன்றாவதாக, யூ மஸ்ட் பிலீவ் தட் காட் ஹேஸ் அ பிளான் ஃபார் யூ. யூ மஸ்ட் பிலீவ் தட் காட் ஹேஸ் அ பிளான் ஃபார் யூ. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் நம்பணும். அப்படியே ஒப்பு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, உங்கள் கையில் இருக்கிறத கொண்டு வந்து கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்காய் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால்தான் தேவனுடைய மகிமையை நீங்கள் என்ன பண்ண முடியும், காண முடியும். அநேகருக்கு அந்த விசுவாசம் இல்லை, அநேகருக்கு அந்த காத்திருப்பல் இல்லை, அநேகருக்கு அந்த நேரம் போதலை. அவசரம் அவசரமாக சாப்பிடணும், ஃப்ரைட் ரைஸ் ஃபாஸ்ட்டாக சாப்பிடணும், 2 நிமிஷத்தில் குக் பண்ணணும், 2 நிமிஷத்தில் இது பண்ணணும், அதை பண்ணணும். வேகம் வேக 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 வேகமாக உலகத்தின் வேகத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற திட்டத்தை பொறுமையாய் அவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள நமக்கு நேரம் இல்லை. வசனம் சொல்லுது, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள், கழுகுகளை போல சட்டைகளை விரித்து. காத்திருக்க முடியல, ஐயோ டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஆராதனை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். நான் சொல்றேன், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் டைம் எல்லாம் எங்கேயும் கிடையாது. காலையில 10 மணிக்கு ஆராதனை தொடங்கினாங்கன்னா 3 மணி 4 மணி ஆகும். மக்கள் அப்படியே வார்த்தைக்காய் காத்து கொண்டிருப்பாங்க. ஆண்டவரே, ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போய் ஆண்டவர் இந்த வார்த்தை என்ன கொடுத்திருக்கிறார், எங்க ஊழியக்காரர் மூலமா எங்க அப்பா மூலமா இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார்னு அந்த வாரம் முழுவதும், அடுத்த வாரம் சண்டே எப்போ வருமோ எப்போ போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வோம் என்கிற வாஞ்சையோடு கூட காத்து கொண்டிருந்த காலம் அந்த காலம். இந்த காலத்துல ஸ்பீடா கேலண்டர்ல ஒரு வசனத்தை வாசிட்டு, ஹாய் ஜீசஸ், பாய் ஜீசஸ். Sunday, come into the church. Hi, Jesus. When you go outside the church, bye, Jesus. Jesus, I will see you next Sunday. Till that, bye, 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 bye. அதுக்கு மேலே என்ன பார்க்கணும்னா, ப்ளீஸ் செக் மை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அப்படி போச்சு காலம், நம்ம கண்ணுக்கு தெரியலை. வாலிப பிள்ளைகளை இப்படியே உலகத்தின் காரியங்கள் மயக்கி கொண்டிருக்கிறது, இப்படியே உலகத்தின் காரியங்கள். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. எதுவுமே பர்பஸ் இல்லாமல் இல்லை. நீங்கள் கையில் வச்சு எழுதுகிற ஒரு பேனாக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இட் கேன் ரைட் சம்திங், இட் கேன் ஸ்கிரிபிள் சம்திங். இன்னும் அழகாக உங்கள் செக் புக்கில் சைன் போட முடியும், என்னவோ செய்யலாம். தேர் ஆர் சோ மெனி பிளான்ஸ் ஃபார் தேட். பேப்பருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, நம்ம செல்ஃபோனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, எத்தனையோ இந்த மைக், நான் பேசுகிற இந்த மைக்குக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. நான் பேசுறது இன்னும் கொஞ்சம் சத்தமாக எல்லாருக்கும் கேட்க வைக்க. அப்போ மனுஷன் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கும் பின்புதாக ஒரு பர்பஸ் இருக்கும்னா, ஒரு பிளான் இருக்கும்னா, ஆண்டவர் இந்த உலக தோற்றதுக்கு முன்பதாகவே, தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை பெயர் சொல்லி அழைச்சேன்னு சொல்றாரு. உங்களுக்கு பர்பஸ் இல்லாமல் போயிடுமா?
உங்களுக்கு பர்பஸ் எல்லாம் போயிடுமா? சாத்தா உங்களை ஏமாத்துக்கிற வஞ்சிக்கிற காரியங்களுக்கு தற்கொலைக்கு நேராய் ஓடுவது ஏன்? You forget that God has a plan and purpose for you. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை சுகந்தரித்துக் கொள்ள நேரம் ஒதுக்குவதில்லை. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த இடத்துல வாலிபர் கூட்டம்னா இந்த இடம் முழுவதும் நிரம்பி வழிந்திருக்க வேண்டாமா? You know how many people you know in your life. You have a lot of friends. You know, let me tell you one thing. உங்க கண்ணு பார்க்கும்பொழுது யாரோ ஒருவர் ஒரு கேண்டில் தெரியாமல் அவங்க துணி அப்படி ஓரமாக பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பீங்க? சொல்லுங்க, சும்மா இருக்க மாட்டே. அடே, கேண்டலில் இருக்க ஃபயர் உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிக்க போகுது அப்படின்னு தட்டி விடுவீங்க. ஏன் அவ்வளோ தூரம் ஏன் போயிட்டீங்க? நம்ம கார் ஓட்டிக்கிட்டு போகும்போது ஏதோ ஒரு காரில் டோர் சரியாக லாக் பண்ணலன்னா ஹார்ன் அடித்து ஓவர்டேக் பண்ணி என்னென்னமோ பண்ணி உங்கள் டோர் சரியாக லாக் பண்ணலன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டு போகிறோமே. ஆனால் நித்தமும் எரிந்து கொண்டிருக்கிற கடலில் நீங்கள் தினமும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் பெற்றோர், உங்கள் உங்கள் உடன் பிறப்புகள், இவங்க எல்லாம் இயேசு அவருடைய வாழ்க்கையில் இல்லாததுனால, நீங்கள் இயேசுவை பற்றி அவர்களுக்கு சொல்லாததுனால அவர்கள் ஒவ்வொரு நாளும் நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. யார் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல முடியும்? நீங்கள் தான் சொல்லணும். கண்ணுக்கு தெரிஞ்சே நம்ம அவங்கள நரகத்துக்கு நேராக அனுப்பி கொண்டிருக்கிறோம். பரவாயில்ல, போ, நீ என் ஃப்ரெண்டு, இயேசுவை பற்றி சொல்ல எனக்கு நேரம் இல்லை, இயேசப்பாவுடைய சுவிசேஷத்தை சொல்ல எனக்கு நேரம் இல்லை, போ 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 அப்படின்னு நம்ம அவங்கள நரகத்துக்கு நேராக விழும்படி அவங்கள விட்டுட்டு இருக்கிறோம். என் வாழ்க்கையில் நான் என்னைக்கு ஆண்டவர் எனக்காய் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாருன்னு நம்ப ஆரம்பிச்சோம், அன்னைக்கு என் வாழ்க்கை மாறினது. எனக்கு விமானத்தில் பறக்கணும்னா ரொம்ப ஆசை சின்ன வயசுலேருந்து. எங்கள் அப்பா ஊழியத்துக்கு போவாங்க, எங்கள் அண்ணன் ஊழியத்துக்கு போவாங்க, எங்கள் அம்மா என்னை பார்த்து சொல்லுவாங்க, நீயும் ஒரு நாள் போவேன்னு சொல்லுவாங்க. அம்மா தானே அப்படி தானே சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்காய் ஒரு திட்டத்தை வைத்திருக்கார் நம்பி விசுவாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு அது வேணும், என் ஆயுஸில் ஒரு முறையாவது ஒரு 4000 ரூபாயை சேர்த்து 1 வேயாவது சென்னை டு பெங்களூர் போயிட்டு வரணும், ஃப்ளைட்டில் வரும்போது ட்ரெயினில் வந்துடலான்னு ஆசைப்பட்டு நான் எழுதின காரியங்களை என்னைக்கு விட்டுட்டு அப்பா எனக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னு நம்ப ஆரம்பிச்சனும், அப்போ என் வாழ்க்கையை கொண்டு அவர்கிட்ட கொடுத்த போது அவர் எழுதினார், மகனே சென்னை டு பெங்களூர் ஒரு தடவை மட்டும் நீ பறக்கணும் நீ ஆசைப்படுற, ஆனால் நான் உனக்காய் வச்சிருக்கிற திட்டம் இது வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் 35க்கும் மேற்பட்ட முறை இந்திய தேசத்திலிருந்து பல தேசங்களுக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு ஏசப்பாவுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற திட்டத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன்னு சொன்னார். என் திட்டம் ஒரே ஒரு தடவை, அப்பா திட்டம் நினைக்கும் போதெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் ஏசப்பாவை உயர்த்துகிற திட்டம். அதனால தான் சொல்கிறாரு எரேமியா 29:11 நான் உங்கள் பேரில் வச்சுருக்கிற திட்டம் அது தீமைக்கு எதுவான திட்டம் அல்ல, அது நன்மைக்கு எதுவான திட்டம். த பிளான்ஸ் தட் ஐ ஹாவ் ஃபார் யூ இஸ் டு ப்ராஸ்பர் யூ, உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்கு நன்மைக்கு எதுவான திட்டத்தை வச்சுருக்கிறாரு. அந்த திட்டத்தை நம்ம அநேக நேரத்தில் மறந்து போகிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகிறது. கடைசியாக உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்னைக்கு ராத்திரி வேளையில் ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்து தான் இந்த இடத்துலேருந்து போகணும். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே நான் என்னை லிமிட் பண்ணி வச்சுருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க. ஐம் கோன் டு சரண்டர் மை செல்ஃப் இன் டு யுவர் ஹேண்ட்ஸ். யூ மைட் ஹாவ் சம் டேலண்ட்ஸ். இட் மைட் பி எ பைபிள் ரீடிங், இட் மைட் பி எ சிங்கிங், இட் மைட் பி எ கோரியோகிராஃபி, இட் மைட் பி மியூசிஷியன், இட் மைட் பி எ வாட் எவர் இட் மைட் பி. சம் பீப்புள் சேரை வந்து தொடச்சி போட்டிங்கன்னா கூட அது கூட ஒரு ஊழியம். சபையில் வந்து ஊழியக்கார்கிட்ட வந்து அப்பா நாங்கள் என்ன செய்யணும், ஐயா நாங்கள் என்ன செய்யணும், அங்கிள் நாங்கள் என்ன செய்யணும் வந்து கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கஞ்சித்தனம் இல்லாமல் கையை தட்டலாமே. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இன்று ராத்திரி வேளையில் கொண்டு போக போகிறார்.
இன்னைக்கு உங்க இருதயத்துல நீங்க எடுக்க போகிற அந்த தீர்மானம், எப்படி சுனாமியில கடலுக்கு அடியில ஒரு வைப்ரேஷன் வந்ததுனால கடல் மட்டம் அப்படியே மாறி சுனாமியாய் மாறுகிறதோ அந்த சுனாமி வந்து அழிவு வரும். ஆனால் இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் ஒரு வைப்ரேஷன், பரிசுத்த ஆவியானவர்னால ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். நீங்கள் எடுக்கிற தீர்மானம், அந்த தீர்மானத்தினால இது வரைக்கும் உங்களை குறைத்து இடை மதிப்பிட்டு கொண்டிருந்த எல்லா காரியங்களும் இன்னைக்கு அப்படியே உடஞ்சி ஓவர் ஃப்ளோ ஆகும். யூ வில் வாக் வித் காட் வித்தவுட் யுவர் லிமிட்டேஷன்ஸ். அவருடைய லிமிட்டேஷன்ஸ்குள்ளே நடப்பீங்க. அல்லேலூயா. மெல்லாம் இருக்கிற இடத்துல எழும்பண்ணியிருப்போம். எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் சர்ச், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ சேலஞ்ச் டு யூ. இட்ஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச், இட்ஸ் நாட் அன் யூஷுவல் மீட்டிங். எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறாங்க கையை தூக்குறோம், முன்னுக்கு வர சொன்னாங்கன்னா முன்னுக்கு வரோம், அப்படி இல்லை. நான் உங்களை பார்த்து ஒரு சவால் விட போகிறேன், ஒரு சேலஞ்ச். நோ மேட் வாட் அவர் கம்ஸ் அப்பான் யுவர் லைஃப், என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், பலன் இருந்தாலும் பலன் இருந்தாலும் இல்லைனாலும், சாப்பாடு இருந்தாலும் சாப்பாடு இல்லைனாலும், பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும், நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நான் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நிலைத்திருப்பேன். இந்த சட்டங்கள் என்ன மாறினாலும், என்ன நெருக்கடிகள் வந்தாலும், என் வாலிபத்தை நான் ஆண்டவருக்காய் பயன்படுத்துவேன். எப்படி சாத்தான் எந்த சூழ்நிலையை கொண்டு வந்து என் நேரத்தை வீணடிக்க பார்த்தாலும், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக ஓடி வருவேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன் கொடுத்திருக்கிற தரிசனத்தோடு இணைஞ்சு ஓடுவேன். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் அவருடைய பாதத்தில் காத்திருந்து சுகந்தரிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும், எல்லாரும் வேண்டாம். உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து I'm going to dedicate myself, I'm going to surrender with my limitations, I'm going to surrender with what I have in my hand, and I'm going to stay continuously believing, I'm going to believe what God has for me. ஆண்டவர் எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு நான் அப்படியே நம்ப போறேன்றவங்க மட்டும் எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். உண்மையா உங்க வலது கரத்தை பரலோகத்துக்கு நேரா உயர்த்துங்க. நீங்க சும்மா தூக்க வேண்டாம், ஏதோ கூட்டத்துக்கு வேண்டதும் தூக்க வேண்டாம். ஏன்னா தேர் இஸ் அ நெக்ஸ்ட் ப்ராசஸ், அடுத்த ஒரு ப்ராசஸ் இருக்கு. அங்க உங்க கீழ்ப்படிதல் தெரியும். I'm going to call the people who are really ready to surrender yourself into God's hand. Unmaya aandrude samagathile neenga evlo vayasana aatkala irundhalum paravaala, chinna pillagala irukalam, vaalibirala irukalam, vayodhibirala irukalam, neenga yara irundhalum paravaala, innaikku oru theermanatha neenga edukkum poludhu neenga edukkira andha theermanatha aandavar ganam panni unga vaalkaiye maatra pogurar. Indha sabaiye innum overflowing sabaiye maatra pogurar. 60 sabai illa, innum 60 sabaigalai katta sthaapikka kartar ungala indha vaalibirgala aandavar anain panna pogurar. I'm going to give my second challenge. It's an open challenge. அப்படி கையை உயர்த்தி இருக்கிறவங்க மட்டும், this is a challenge. பலிபீடத்துக்கு நேர ஓடிவாங்க. கையை உயர்த்தி இருக்கிறவங்க மட்டும் பலிபீடத்துக்கு நேர ஓடிவாங்க. This is the act of faith. உங்க சேர் இனி பிடிச்சு வைக்க முடியாது. இனி உங்க சூழ்நிலை உங்களை பிடிச்சு வைக்க முடியாது. இனி உங்க சந்தர்ப்பம் உங்களை பிடிச்சு வைக்க முடியாது. வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறவர்களாய், இன்னைக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை சாதிச்சு சாக, அவருடைய பரலோக ராஜ்யத்தின் வருகை வரும் வரைக்கும் ஆண்டவருக்காக நான் ஏதாகிலும் ஒன்று செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்றவங்க வேக வேகமா வாங்க, வேக வேகமா ஓடி வாங்க, வேக வேகமா ஓடி வாங்க. பலிபீடம் தேடத்துல தான் தேவனும் மனுஷனும் கனெக்ட் பண்ணுகிற இடம். இன்னைக்கு ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில உருவாகணும். Tonight is your night. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தொடணும். இன்று முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கை மாறணும்.
உங்களை லிமிட் பண்ணி வச்சிருந்த எல்லா காரியங்களும் இன்னைக்கு உடைகிறது இயேசுவின் நாமத்தினால. ஓ ராஷியாண்ட ராஹண்ட ராபா டா ராபா. தேவனுடைய பரலோகத்தின் மகிமை, தேவனுடைய பரலோகத்தின் அக்னி வாஞ்சிக்கிற ஒவ்வொரு மேலும் இப்போ இறங்க போகிறது. தேவ வல்லமை இறங்க போகிறது, தேவ அக்னி இறங்க போகிறது. யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ அவங்க மேலே கர்த்தருடைய கரம் இறங்கி வரும். இப்போ தேவனுடைய வல்லமை இறங்கி வரும். அப்பா எலியா ஆண்டவரே பலியை சப்பண்ணிட்டு இதோ ஆண்டவரே கேட்டருளும் கேட்டருளும் கேட்டருளும்னு ஜபித்த போது வானத்திலிருந்து ஒரு அக்னி புறப்பட்டு வந்தது. அதே போல இந்த எலிசாவாகிய நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன், கேட்டருளோ கேட்டருளோ கேட்டருளோன்னு ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்னி புறப்பட்டு வரட்டும். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அக்னி அபிஷேகம் வல்லமை இப்போதே இறங்கி வருவதாக, இப்போதே இறங்கி வருவதாக. ஆதியிலே பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினது போல உம்முடைய பிள்ளைகள் மேலே அசைவாடுவீராக. அப்பா இன்னைக்கு உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கவங்கள வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இனி அவங்களை லிமிட் பண்ணி வச்சிருந்த காரியங்கள்லாம் உடைஞ்சு போகட்டும் அப்பா. இனி உங்க கையை பிடிச்சிட்டு வரட்டும் அப்பா. இனி உங்களுக்காக ஊழியம் செய்யட்டும். கர்த்தர் வைத்திருக்கிற இந்த சபையில உண்மையும் உத்தவமாய் கனி கொடுக்கட்டும். எல்லா ஊழியங்களிலே பங்கு கொள்ளட்டும். எல்லா நேரத்தையும் உமக்கு கொடுக்கட்டும். கீழ்ப்படியிருட்டும். உம்மை துதிக்கட்டும். வண்டியில போகும்போது நடந்து போகும்போது அவங்க வாயிலிருந்து உம்முடைய துதியின் சத்தம் வரட்டும். மற்றவங்க கிட்ட பேசும்பொழுது உம்மை பற்றி சொல்லட்டும், உம்முடைய அன்பை பற்றி சொல்லட்டும், நீங்க செஞ்ச நன்மை அவங்களுக்கு சொல்லட்டும். இவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எல்லாரும் ரெண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, உங்கள் முகங்களை பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தி, எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். அப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், வாழ்வே வாழ்வே இயேசுவுக்காய், என் இயேசுவுக்காய் வாழ்வேன். சத்தத்தை உயர்த்தி வாழ்வேன் 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 இயேசுவுக்காய், என் இயேசுவுக்காய் வாழ்வேன். கடைசியா ஒரு முறை சத்தத்தை உயர்த்தி, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ரெண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி, பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உங்கள் முகங்கள் எல்லாம் தேவனுடைய பரலோகத்தை நேரா நோக்கி பார்க்கட்டும். பரலோகத்திலிருந்து ஒரு ஒலி உங்கள் முகங்கள் மேலே இப்போ பிரகாசிக்க பண்ணுகிறார். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா என்ன வந்தாலும் நான் உமக்காய் வாழப்போகிறேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் உமக்காய் வாழப்போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி மீண்டும் ஒரு விசை சொல்லுவோம், வாழ்வேன் சொல்லுங்க, வாழ்வேன் வாழ்வேன் இயேசுவுக்காய், என் இயேசுவுக்காய் வாழ்வே. ஹல்லேலூயா. இன்றைக்கு மூன்று காரியங்களில் ஒரு அர்ப்பணத்தை உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தார், அது சொல்லிட்டார். இந்த மூன்று காரியங்களை நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். இன்றைக்கு அர்ப்பணித்த அர்ப்பணம் ஏதோ ஒரு விளையாட்டாய் செய்த அர்ப்பணம் அல்ல, இது தேவ பிரசன்னத்தில் நீங்கள் தேவனோடு செய்து கொண்ட அர்ப்பணம். ஒரு நாள் அதை மறக்காதபடி அந்த அர்ப்பணத்தில் நிலைத்திருங்கள். நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டி கொண்டதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இந்த சபையிலே ஒரு பெரிய காரியத்தை உங்கள் மூலமாய் அவர் செய்வார். ஆமென். இந்த நம்பிக்கை இந்த ராத்திரி உங்களுடைய உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை அப்படியே செயல்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, வல்ல தேவனே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கொண்டுத்த உங்களுடைய நல்ல சேலஞ்சுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
There has been a challenge in this morning also. உன்னுடைய கையில் இருக்கிறது என்ன? அந்த சேலஞ்ச் சபையில் கொடுத்தீர். விஷனை சேலஞ்ச் ஆகி கொடுத்தீர். இந்த முழுசுமே இந்த கர்த்தாவே அர்ப்பணத்தின் வார்த்தைகளை மாத்திரமே கொடுத்துருக்கிறீரப்பா. And as they leave, they shall never be the same anymore, Lord. This Sunday has been a very, very special Sunday. From morning till now, நீர் அதை கர்த்தாவை செயல்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தாசனை கொண்டு வந்து எல்லாருடைய உள்ளங்களின் ஆழங்களை தொட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய சாட்சிக்காய், அவருடைய ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம். உடைய குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனாருடைய அதே போல் அவருடைய சாபனங்களினுடைய எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவை அவருடைய தேசத்தில் எடுத்து பயன்படுத்துகிறது மாத்திரமல்ல, உலகமெல்லாம் பயன்படுத்துகிறதற்காய் நன்றி. எங்கள் சபையிலும் கூட இன்றைக்கு பயன்படுத்தினதற்காய் நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபஷகார தலபசியா தூரியந்தரடா பௌஷபாலபாசியா. ஒரு நேரம் ஆயிடுச்சு எனக்கு தெரியும், இருக்கிற இடத்துல அப்படியே கொஞ்சம் அந்நிய பாஷைகளில் பேசி கர்த்தருடைய அன்பை உணர்வீர்களா? ஓ ரபசம்பாரதலதி அக்காபுர பாஷையா. We thank you, Jesus. We thank you, Jesus. Thank you, Jesus.